கிருஷ்ணம் தர்ம சனாதனம், சனாதனமான தர்மத்துக்கு கண்ணன் தான். ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மம்னா ராமன் அப்படின்னு. இந்த ரெண்டு அவதாரங்களையும் பெரியவர்கள் கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணம் தர்ம சனாதனம், சாட்சாத் சனாதனமான தர்மமே கண்ணன் தான் கொண்டாடப்பட்ட காலத்தில், கண்ணன் எம்பெருமான் அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய காலத்திலேயே தர்மம் நசித்து போனது. அர்ஜுனன் கேட்குறான் கண்ணனிடத்தில், கண்ணன் கர்மயோகத்தை உபதேசம் பண்ணினான், அர்ஜுனா உன்னுடைய கர்மா எதுவும் அதை விடாமல் பண்ணு, எல்லாருக்கும் ஒரு ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்குது, அதை யாராம் இந்த காலத்திலும் விடக்கூடாது, அந்தந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை சரியாக செய்யணும், செய்யலைன்னு சொன்னால் கஷ்டம், விட வேண்டிய காலத்தில் விடாமல் போனால் அறுவடை பண்ண வேண்டிய காலத்தில் ஒன்றும் இருக்க, படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் போனால் படிக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய காலம் உண்டு, வியாதி வந்தவுடனேயே என்ன வியாதின்னு கவனிக்காமல் போனோம், அந்த வியாதி மிகவும் பெரிதாகி நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத லெவலுக்கு, இது ரொம்ப சாதாரண விஷயந்தானா அப்படின்னு தோணும். எதையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரியவா சொல்றான். அப்போ உன்னுடைய சுதர்மத்தை விடாம நீ இருக்கணும்னு பகவான் உபதேசம் பண்ணினான் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் கேட்டான், நீ எதுக்காக அவதாரம் பண்ணுறாய் அப்படின்னு கேட்டான். அப்போ கண்ணன் சொன்னான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. தர்மத்தை ஒருவரும் விடக்கூடாது, யாரும் தர்மத்தை விட்டு விலகக்கூடாது, தர்மம்னா என்னதுன்னு எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காகத்தான் நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன கண்ணன் அவதாரம் பண்ணின காலத்திலேயே தர்மத்தின் மேலே ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. அதான் ஆசர் ஏதோ பாண்டவர்கள் அஞ்சு கிராமங்கள் கேட்டால் அதனால துரியோதனன் கொடுக்கலை, திருதராட்டன் கொடுக்கலை அப்படின்னா சரி, அவா கொடுக்கலை, பாண்டவர்கள் எங்கேயோ இருக்கலாமே அப்படின்னு தோணும். பஞ்சபாண்டவர்கள் இருக்கவே கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கான் திருதராட்டன் அப்படின்னா, இந்த பஞ்சபாண்டவர்கள் யாரு? பாண்டவனுடைய பிள்ளைகள், இவனோடு உடன் பிறந்தவனுடைய பிள்ளைகள். அப்போ உடன் பிறந்தவன் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளாக நினைக்கணும்னு தர்மம் சொல்றது. நம்முடைய அண்ணா பிள்ளை வேறு, நம்முடைய பிள்ளை வேறுன்னு பார்க்கக்கூடாது, எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான் நினைக்கணும். அப்படி நினைச்சால்தான் தர்மம் விருத்தியாகும் அப்படின்னு பெரியவா சொல்றார். அப்படி அந்த தர்மத்தை உபதேசம் பண்ணக்கூடிய கண்ணன் பெருமான் இருக்கிற காலத்திலேயே திருதராட்டன் ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது பெருசு இல்லை, கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரியம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறான். காரியம் பண்ணுறது மட்டும் கிடையாது, பஞ்சபாண்டவர்களுக்கு எதுலேயுமே இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கான்னு சொன்னால் அப்போ ஒருத்தனுக்கு அதர்மத்தில் எவ்வளவு தூரம் புத்தி இருக்கணும். இதைத்தான் விதுரர் திரும்ப திரும்ப சொல்கிறார் விதுர நீதியில். ஏதோ விதுர நீதிங்கிறது ஏதோ நாம் எப்படி நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படிங்கிறது இல்லை, ஒவ்வொரு தர்மத்தையும் விதுரர் சொல்லிட்டு திருதராட்டனை பார்த்து கேட்குறார், அண்ணா இந்த தர்மத்தோடு நீ நடந்துக்கிறியான்னு பாருங்கிற. இதில் ஆச்சரியம், இப்போ தர்மம் எதுன்னு கேட்ட உடனே இதான் தர்மம்னு சொல்லிடுறா. அப்போ நாம் உடனே என்ன நினைக்கணும், இதை தர்மம்னு சொல்கிறாளே இந்த தர்மத்தின்படி நாம் நடக்கிறோமான்னு நாமே விசாரம் பண்ணணும். அதுக்கு தானே தர்மத்தை கேட்குறோம். நல்ல விஷயங்களை கேட்கறது எதுக்காக? ஒரு கால் இது நாள் வரையும் நமக்கு இது தெரியாமல் இருந்தது, இன்னைக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் இனிமே இதெல்லாம் விடக்கூடாது, அதுக்காகத்தானே கேட்குறோம். இப்போ திருதராட்டன் விடாமல் விதுரன் சொல்கிற தர்மங்களெல்லாம் கேட்குறான்ங்கிறது ஆச்சரியம் இல்லை, அதுக்கு மேலே விதுரனே சொல்கிறான், அண்ணா உனக்கு இத்தனை தர்மங்களையும் சொல்லியிருக்கேனே, இந்த தர்மங்கள் படி நீ நடந்து கொள்கிறாயா, இந்த தர்மத்தின்படி துரியோதனன் நடந்து கொள்கிறானாங்கிறத நீ நன்றாகப்பார், பாண்டவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை நீ கொடுத்துடு, அவர்களுக்கு 5 கிராமங்களையாவது நீ கொடுக்கணும்னு திரும்ப திரும்ப விதுரன் தர்மத்தையே எடுத்து சொல்கிறான். இது போல தர்மத்தை எடுத்து சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. என்ன காரணம், திருதராட்டனுக்கே கூட விதுரன் இப்படி பேசுறதுல கொஞ்சம் இஷ்டம் இல்லைதான். என்ன காரணம், திருதராட்டனுக்கு தர்மத்து மேலே நம்பிக்கை உண்டோ, ஆனால் விதுரன் சொல்கிற தர்மம்லாம் தனக்கு சேராததாக இருக்குது. தன் பிள்ளை எல்லா ராஜ்யமும் வேணும்னு நினைக்கிறான், ஆனால் விதுரனோ பாண்டவர்களுக்கு அவராஜ்யத்தை கொடுத்துடுங்கிறான். இதை எப்படி நாம் சேர்த்துக்கிறது, இந்த விதுரன் சொல்கிறத நாம் எப்படி ஏற்றுக்கிறது என்றதான எண்ணம் திருதராட்டனுக்கு. ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ள தர்மத்தை நாம் விடக்கூடாது என்றதான ஒரு சிந்தனையும் இருக்கு. இந்த ஒரு தடுமாற்றத்தில் இருக்கான் யாரு, திருதராட்டன். அப்போ திருதராட்டனுக்கு நிறைய விஷயங்களை உபதேசம் பண்ணுறான் விதுரன்.
அதில் சொல்லிட்டே வந்தான், ஒரு மனுஷனுக்கு எதனால் வியாதி உண்டாகிறது? வியாதி ரெண்டு வகையாக இருக்குது. இந்த உடலுக்கு வரக்கூடிய வியாதி, ஆத்மாவுக்கு உண்டாகக்கூடிய வியாதி. உடலுக்கு உண்டாகக்கூடிய வியாதி ஒரு மருத்துவரை போய் பார்த்தோம், மாத்திரை சாப்பிட்டோம், சரியாக போயிடும். ஆனால் திரும்ப அந்த வியாதி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். டாக்டர்கிட்ட போனேன், அவர் மருந்து கொடுத்துட்டார், நல்லா சாப்பிட்டுட்டோம், இனிமேல் நமக்கு இந்த வியாதி வராது அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போ வந்த வியாதி இப்போ இனிமேல் வராது, அவ்வளவுதான். அப்போது டாக்டர் சொன்ன மாதிரி நடந்துக்கலைன்னா இதே வியாதி திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ தர்மத்தினுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? நான் இன்னைக்கு தர்மத்தோடு இருந்துட்டேன், நேற்று இல்லை, இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த ஜென்மா இருக்கிற வரைக்கும் நம்ம தர்மத்தோடு இருக்கணும். பெருமாள் ரொம்ப அழகாக சொல்கிறான் பரதாழ்வான் இடத்துல சித்திரகூடத்தில். பரதா, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. பெரிய நதி, நதியில் மரக்கட்டை ரெண்டு போயின்னு இருக்கு. நதியினுடைய வேகத்தில் மரக்கட்டை வரும், ஒரு மரக்கட்டை இங்கிருந்து வரும், ஒரு மரக்கட்டை இங்கிருந்து வரும், ரெண்டு இப்படியே சேர்ந்து போகும். கொஞ்சம் தூரம் சேர்ந்து போன உடனே ஒரு மரக்கட்டை இப்படி விலகிடும், ஒரு மரக்கட்டை அப்படி விலகிடும். இப்போது தனித்தனியாக இருந்த ரெண்டு மரக்கட்டைகள் ஒன்றாக சேர்ந்தது, ஒன்றாக சேர்ந்த மரக்கட்டைகள் ஒன்றாக பயணித்தது, ஒன்றாக பயணித்த மரக்கட்டைகள் மீண்டும் விலகியது. இப்போ பெருமாள் ராமன் பரதனிடத்தில் சொல்கிறான், இந்த மரக்கட்டையை போல தான் நம்முடைய ஜென்மாவும். பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் தாயார் தெரியாது, யார் தகப்பனார் தெரியாது, உடன் பிறந்தவன் யாருன்னு தெரியாது, அவன் நல்லவனாக தெரியாது, கெட்டவனாக தெரியாது, ஏதோ பயணம் பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு இந்த பயணம் ஒரு நாள் முடிய போகிறது, அன்னைக்கு அவனவன் வந்த பாதையில் கிளம்பி போட போகிறான். இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம் பரதா, நன்றாக தெரிந்து கொள். இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறான் பெருமாள், நதியில் இந்த மரக்கட்டை வேகமாக வருது, எவ்வளவு வேகமாக வரும் தெரியுமா? நதியினுடைய ஜலம் எவ்வளவு வேகமாக போகிறதோ அவ்வளவு வேகமாக. அதாவது காஞ்சி பெரியவர் பரமாச்சாரியால் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார், நமக்கு புரிஞ்ச விஷயத்தை ரொம்ப சுலபமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னார். இன்றைக்கி நாமெல்லாம் நல்லாயிருக்கோம், என்ன காரணம்? நம்முடைய பெரியவா தர்மங்களை பண்ணி அதனுடைய ரெசிடுவல் பேலன்ஸை நாம் இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம். இப்போ நாம் தர்மம் பண்ணினாதான் நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பா. ஆனால் நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நல்லா இருக்கா அப்படின்னா நமக்கே தெரியறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு. நல்லா இல்லைன்னு சொன்னால் நமக்கு மனசு வருத்தமாயிடும், அதனால் ஏதோ கொஞ்சம் நல்லா இல்லைன்னு நாமே நம்ம சமாதானப்படுத்திக்க வேண்டிய காலத்தில் இருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? மகா பெரியவாள் ஒரு உதாரணம் சொன்னார், சைக்கிள் இருக்குது, சைக்கிளில் காற்றடிக்கிறாங்க, காற்று அடித்தாச்சு, இவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, இவனை சைக்கிள் மேலே ஏறி உட்கார வச்சுட்டோ ஒருத்தன் தள்ளி விடுறான். சைக்கிளில் உட்காந்தவனுக்கு ஓட்ட தெரியாது, எப்படி ஓட்டணும்னு தெரியாது, பயம். ஆனால் ஒத்தனை இவனை தள்ளி விட்டான், தள்ளி விட்ட உடனே அந்த வீல் வேகமாக சுற்றிண்டு போகும். எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா? தள்ளி விட்டவன் எவ்வளவு வேகமாக தள்ளி விட்டானோ அது வரைக்கும், அதுக்கப்புறம் அப்படியே போய் நின்றுடும், அந்த இடத்துல அவன் கீழே விழுந்துடுவான். அதுபோல தான் உன்னுடைய பெரியவர்கள் தர்மத்தை நிறையா பண்ணி நீ நன்னா இருக்கணும்னு பண்ணி வச்சுட்டு போயிட்டா, உன் பிள்ளைகள் நன்னா இருக்கணும்னா நீ தானே தர்மம் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த தர்மத்தை உன் பிள்ளைகளும் பண்ணுமாறு பண்ண வேண்டும். ஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா சத்யம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா ரிதம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா தமஸ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா. உபனிஷத் தலையில் அடிச்சுக்காத குறையா சொல்றது. நம்ம இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஷர் எங்கேயுமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறது, சத்தியத்தை விட்டுவிடாதே, தர்மத்தை விட்டுவிடாதே, பொய் சொல்லாதே, இந்திரியங்களை உன் வசத்தில் வச்சுக்கோ, நீ நன்னா இருக்கலாம், நீ நன்னா இருக்கிறதுக்கு இதெல்லாம் உனக்கு நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல பார்த்தாலும் எங்கேயும் தர்மத்தை விடாதே அப்படின்னு தான் சொல்கிறா. அப்போது தர்மத்தை ஒருவன் விடாமல் இருந்தால் அவனுக்கு வியாதி இருக்காது. விதுரனை பார்த்து திருதராட்டன் கேட்டான், திருதராட்டா எனக்கு தூக்கம் வராமல் போயிடுத்தே என்ன காரணம் நான்? அப்போ திருதராட்டன் சொன்னான், உனக்கு தூக்கம் வரணும்னா உபன்யாசத்தில் முன்னாடி போய் உட்காந்துக்கோ, நல்லா தூக்கம் வந்துடும். பொங்கலையும் சாப்பிட்டு போய்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். கொஞ்சம் சட்னி சாப்பிட்டுட்டு போயிட்டேன்னா கேரண்டீடு. எது கடையில் போய் ஒரு சாமான் வாங்கினா எத்தனை வருஷம் கேரண்டி? ரெண்டு வருஷங்கிறான். ஆனால் தூக்கத்துக்கு என்னென்னா, எத்தனை நாள் உபன்யாசம் எத்தனை வருஷம் நடக்கிறதோ அத்தனை வருஷம் உனக்கு தூக்கம் கேரண்டீடுன்னு சொல்கிறான். அதுபோல் இந்த இடத்துல திருதராட்டன் கேட்டான், அப்பா எனக்கு தூக்கம் வரலையே என்னான்? அப்போதான் விதுரன் சொல்கிறான், உனக்கு மனோவியாதி, மனசில் வியாதி இருந்ததுன்னா அது உடம்பில் உண்டாயிடும். உடம்பில் வியாதி இருக்குது, மனசில் வியாதி இல்லை, தைரியமாக இருக்கான், துணிச்சலாக இருக்கான். ஏன் பீஷ்மர் சரதல்பத்தில் படுத்துட்டுருக்கார். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, அவர் என்னைக்கு இங்கிருந்து கிளம்பணும் அப்படிங்கிறத அவர் தான் தீர்மானம் பண்ணுவார். அவருக்கு அது மாதிரி ஒரு அனுகிரகம் இருந்தது. அவருடைய கடைசி காலம்
வாசுதேவனான கண்ணன் சொல்கிறான் பாண்டவர்களை, தர்மபுத்திரனை பார்த்து சொன்னான். தர்மபுத்திரன் தர்ம தேவதையினுடைய அவதாரம், கிருஷ்ணம் தர்மசனாதனம் கண்ணன் பெருமான். அந்த கண்ணன் தர்மபுத்திரனை பார்த்து சொல்கிறான், ஹே தர்மபுத்திரா, பீஷ்மர் உயிரை விட்டுட்டார்னா இந்த உலகத்தில் உனக்கு இனிமே தர்மம் சொல்வதற்கு யாரும் கிடையாது. அப்போ பகவான் முதற் கொண்டு எல்லாரும் தர்மம் தர்மம்னு தான் சொல்லியிருக்கா. இங்கே விதுரன் சொல்கிறான், ஹே திருதராட்டனா உனக்கு மனோவியாதி. அப்போது திருதராட்டன் கடன் வியாதி எதனால் உண்டாகிறதுனான். நேற்று அதுவரையும் பார்த்தோம், ரூபே வீரியே குலான்வயே சுக சௌபாக்கிய சத்காரே தஸ்ய வியாதீஹி அனந்தகா. எவன் ஒருவன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறானோ அவனுக்கு வியாதி உண்டாகிவிடும் அப்படின்னு சொன்னான். இப்படியே சொல்லிட்டு வரக்கூடிய வித்துரன் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறான், நாம் யாரோட சேரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லவாளோடு சேர்ந்தால் நல்ல புத்தி, கெட்டவாளோடு சேர்ந்தால் கெட்ட புத்தி. மரக்கட்டை, மரக்கட்டையை உப்பங்களியில் போட்டால் மரக்கட்டையே உப்பமாக மாறிவிடுறது. மரக்கட்டையை அக்னியில் கொண்டு போய் போட்டோம்னா எந்த அக்னி இந்த மரக்கட்டையாலே உண்டானதோ அந்த அக்னியே இந்த மரக்கட்டையை அழித்து விடுகிறது. அதுதான் ஆச்சரியம். அப்போ நாம் எந்த இடத்துல சேர்றோமோ அந்த இடத்துக்கு ஏற்றவாறு தான் நமக்கு புத்தி உண்டாகும். கண்ணன் பகவத்கீதையில் 1000 சொல்லியிருக்கான், வேண்டாம் இது ஒன்றே ஒன்று போதும், சங்காத்து சஞ்சாயதே காமகான்னு சொல்லியிருக்கான். இது ஒன்று மட்டும் நன்னா தெரிஞ்சு கொடுத்தோம்னா உலகத்தில் எந்த வியாதியும் கிடையாது. யாரிடம் சேர்கிறோமோ அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் நமக்கும் வந்து சேர்கிறது. சங்காத்து சஞ்சாயதே காமகா, காமம்னு ஆசை, சஞ்சாயதே நன்கு உண்டாகிறது. சங்காத்து நாம் யாரிடத்தில் சேர்கிறோமோ அவர்களுடைய ஆசைகள் நம்மையும் தொற்றிக்கொள்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் யாரோடு சேரணும், யாரோடு சேர்ந்தால் நமக்கு நாசம் உண்டாகாதோ அவர்களோடு சேரணும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இது தெரிஞ்சாதான் ஸ்வதர்மம்னா என்னன்னு புரியும், இது புரிஞ்சாதான் விபரீதமான காமங்கிறது என்னன்னு புரியும், இது புரிஞ்சாதான் ஜென்மாமல நிம்மதி என்னங்கிறது புரியும். அதான் விதுரன் சொன்னான், அசந்தியாகாத் பாவகிருதம் அபாபான் துல்யோ தண்டகா ஸ்பிருசுதே மிஸ்ரபாவாத் சுஷ்கேணாத்ரம் தஹ்யதே மிஸ்ரபாவாத் தஸ்மாத் பாபைகி சகசந்தியம் ந குர்யாது. நல்லவர்களும் கெட்டவர்களோடு சேர்ந்தால் கெட்டுப்போய் விடுவார்கள் திருதராட்டா. மரக்கட்டையை உப்பங்களில் போட்டோம் அக்னியில் போட்டோம் எரியறது ஆச்சரியம் இல்லை. அந்த மரக்கட்டை காஞ்சிருந்தா தான் எரியும்னு அவசியம் கிடையாது. மரக்கட்டை பச்சையாக இருக்குது, ஈரமாக இருக்குது. ஈரமாக இருந்தாலும் அக்னியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா என்ன ஆகிடும், இந்த மரக்கட்டையும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சு. அதனால் நம்ம யாரோட சேரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறான், யோக்கியமான மனிதர்கள் அயோக்கியமான மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டான் திருதராட்டன். விதுரனுக்கு சொல்லிண்டே வரவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமும் இருந்தது. என்னென்னா திருதராட்டன் தர்மம் தெரிஞ்சவனாக இருந்து அதர்மம் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு எது யோக்கியமாக நடக்கக்கூடிய விஷயம், எது அயோக்கியத்தனமான நிலை, எது அதர்மம் எது தர்மம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையாவது இருக்கேன், அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், துரியோதனன்ட்ட உபதேசம் பண்ணினான் விதுரன். துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமோ, நீ எங்கள் கூட இருந்து பாண்டவர்களுக்காக பேசுவதை விட நீ பாண்டவர்கள் பக்கம் சென்று விடலாம், இங்கே இருக்காதேன்னு சொல்லிட்டான். துரியோதனன் யார், திருதராட்டன் பிள்ளை. விதுரன் யார், திருதராட்டனுடைய தம்பி. அப்போது துரியோதனனுக்கு விதுரன் சிறிய தகப்பனார் ஆகணும். அந்த சிறிய தகப்பனாரை பார்த்து துரியோதனன் இப்படி சொல்லிட்டான். ஆனால் அதுக்காக விதுரன் இப்படி கட்டமே படலையே, துரியோதனன் போக சொன்னான்ங்கிறதுக்காக போகலை. என்னுடைய சுதர்மத்தை நான் ஒரு நாள் விட மாட்டேன், என் கண் முன்னாடி இந்த குடும்பம் அழிவதை நான் ஒரு நாளும் சகிக்க மாட்டேன்னு சொன்ன விதுரன் இப்போ திருதராட்டனுக்கு சொல்கிறான், இந்த குணங்கள் நல்லவனிடத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னான். அப்படின்னா அதுக்கு முதல்ல சொல்கிறான் ரொம்ப அழகா, எந்த குணங்கள் நான், அனசூயா ஆர்ஜவம் சௌச்சம் சந்தோஷகா பிரியவாதிதா தமகா சத்யம் அநாயசகா நபவந்தி துராத்மவான். ரொம்ப அழகா சொல்கிறான், முதல்ல சொல்கிறான் அனசூயகா, எவனுக்கு அசூயை இல்லையோ, எவனுக்கு அடுத்தவர்களை பார்த்து பொறாமை இல்லையோ, எவன் ஒருவன் தன்னிடத்தில் இல்லாத பொருள் அடுத்தவர்களிடத்திலே இருந்தும் சந்தோஷம் அடைகிறானோ அவனே யோக்கியன்.
ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மிடத்துல இல்லாதது அடுத்த வாழ்க்கை இருந்ததுன்னா தே ஆர் எலிஜிபிள் அதர்வைஸ்ன்னு நினைக்கணும் இல்லையா. அவளுக்கு அது கிடைச்சிருக்குன்னா அவளுக்கு அதுக்கு உண்டான தகுதி இருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. என்னிடத்துல இல்லாதது அடுத்தவனிடத்துல இருந்தால் அது தப்பு. அவன் யாருங்கிற விசாரம் கிடையாது, அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறதுல விசாரம் கிடையாது. என்னிடத்துல இல்லாததுனால அவனிடத்துல இருக்கக்கூடாது. இது ஒரு நிலை. இதுக்கு அடுத்த நிலை என்ன? என்னிடத்துல இல்லாதது அடுத்தவனிடத்துல இருக்கக்கூடாதுன்னா அவனே இருக்கக்கூடாது. அவன் இருந்தால் தானே இந்த விசாரம்லாம் வருது. அப்போ அசூயை இல்லாமல் இருக்க வேண்டும். அசூயை இல்லாமல் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கானே துரியோதனன். அசூயை வடிவெடுத்தவன்கிறது தெரியும். அந்த அசூயை கண்ணனிடத்தில் இருந்தது ஆச்சரியம் கிடையாது, பாண்டவர்கள்ட்ட இருந்தது ஆச்சரியம் கிடையாது. ஒரு காலத்தில் துரியோதனனுக்கு கர்ணன் மேலேயே அசூயை இருந்தது. கண்ணன் துரியோதனனை போய் பார்த்தான். துரியோதனன் என்ன வேணும் அப்படின்னான். நான் யாகம் பண்ண போகிறேன், நீ உபகாரம் பண்ணணும் நான் கண்ணன். துரியோதனன் சொன்னான், உனக்கு என்ன வேணும்? நான் யாகத்துக்கு நிறைய மரக்கட்டைகள் எல்லாம் வேணும் அப்படின்னான். உடனே துரியோதனன் சொன்னான், எப்போ வேணும்னாலும் நீ வந்து கேடு, நான் கொடுக்குறேன். இது ஒரு பெரிய கட்டமா? யாகம் நடத்துறதே பெரிய கட்டம். யாகம் நடத்துறது எவ்வளோ கட்டம் தெரியுமோ? இப்போல்லாம் யாகமே யாரும் பண்ணுறதே இல்லை. ஏன் ஆற்றுல ஹோமமே நடத்துறது இல்லை. அப்புறம் தானே யாகத்துக்கு போகிறதுக்கு. யாகம் நடக்கணும்னா அந்த இடத்துல காகம் இருக்கு இல்லையா, காக்காயின்னு சொல்கிறோமே, அதனுடைய சப்தமே கேட்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு விதி இருக்கு. காக்காயினுடைய சப்தமே கேட்கக்கூடாது, அந்த இடத்துல தான் யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் இப்படி வச்சிருக்கான்னு உடனே நம்ம கேள்வியை கேட்கவே கூடாது. ஒரு செல்ஃபோன் வாங்கினா 6 மணி நேரம் சார்ஜ் போடுங்கிறான், அதை நம்ம கேட்குறோமோ? ஏன் 6 மணி நேரம் சார்ஜ் போடணும்? நான் ஃபோனை வாங்கின உடனே பேசணும் சொல்லலாமே. நமக்கு ஒன்று தெரியலைங்கிறதுக்காக ஒன்று இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ யாகம் பண்ணுறது ரொம்ப கட்டமான காரியம். அப்போ கண்ணன் சொன்னால், நான் யாகம் பண்ண போகிறேன்னான். எப்போ வேணும்னாலும் வா, மரக்கட்டையை வாங்கிக்கோன்ட்டான் துரியோதனன். கொஞ்ச நாள் ஆச்சு. மெட்ராஸில் பெய்யாத மழை நல்லா பெய்யறது அங்கே, சரியான மழை. நேராக கண்ணன் துரியோதனன்ட்ட போனான். துரியோதனா, என்ன வேணும்? ஏற்கனவே நான் உன் இடத்துல வந்தேன். ஆமாம், இப்போ நான் யாகம் பண்ண போகிறேன், எனக்கு மரக்கட்டை வேணும். துரியோதனன் சிரித்தான். உனக்கு என்ன பைத்தியமா? நன்னா மழை பெய்யறது, ஈரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். யாகத்துக்கு எங்கேயாவது மரக்கட்டை கிடைக்குமா? ஈரமான கட்டை தானே இருக்கும், காஞ்சி போன மரக்கட்டையெல்லாம் கிடைக்காதே. இப்போது மழை நிற்கட்டு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் துரியோதனன். அண்ணன் சரின்னு வந்துட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு சமயம் திரும்ப கண்ணனை பார்க்குறான் துரியோதனன். கண்ணா, என்னவோ யாகம் பண்ண போகிறேன், மரக்கட்டையெல்லாம் வேணும்னு கேட்டையே, இப்போ தான் மழை நின்றுடுத்து, நல்ல காலமாக இருக்கே, யாகம் பண்ணலாமே, நீ வந்துவிடு, நான் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அனுப்பிச்சுடுறேன்னு. கண்ணன் சொன்னால், யாகம் முடிஞ்சாச்சு. பார்த்தான் துரியோதனன், நான் இந்த தேசத்து ராஜா, உனக்கு மரக்கட்டையெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், எங்கேயோ யாகம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறிய, யார் உனக்கு பண்ணி கொடுத்தான்? கண்ணன் சொன்னான், எந்த காலத்தில் யார் போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதவன் ஒத்தன் இந்த ஊரில் இருக்கான் தெரியுமா உனக்கு? அப்படியா? யார் அப்படின்னான்? உன்னுடைய நெருங்கிய சிநேகிதனான கர்ணன். உன்னிடத்துல வந்தே மழையாக இருக்குன்னு சொன்னாய், நேராக அவனிடத்துல போனேன், மரக்கட்டையை கொடுத்தான். அந்த இடத்துல கண்ணன் சொல்கிறான் துரியோதனா, எந்த ஒரு காரியத்தையும் பண்ணணும்னு நினச்சா 100 வழி இருக்குது, பண்ண வேண்டாம்னு நினச்சாலும் 100 வழி இருக்குது. பண்ணணும்னு மனசு நமக்கு ரொம்ப வேணுங்கிறவர், அவருக்கு ஒரு உபகாரம் பண்ணணும்னு நினச்சிவிட்டோம்னா அதுக்கு சண்டையாவது போட்டு அதை பண்ணிவிடுவோம். நமக்கு ஒருத்தருக்கு பண்ண வேண்டாம்னு தோணி எடுத்தோம், ஹி மே பி எலிஜிபிள் அதர்வைஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் அதுக்கு எலிஜிபிளாக இருப்பார், அவருக்கு அதை பண்ணித்தான் ஆகணும். ஆனால் நமக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த காரியத்தை பண்ணக்கூடிய உற்சாகம் நமக்கு இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அதனால தான் கண்ணன் சொன்னான், எந்த ஒரு காரியத்தையும் நான் எமோஷனலாக பண்ணுங்கிற, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஜென்மாவுக்கே தேவை. எதுலேயுமே எமோஷனல் ஆகிட்டோம்னா அந்த காரியம் நடக்காது. ஏன் சுவாமி, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கேன், அதில் எமோஷனலாக இருக்கேன், தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லலாம். தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு காரியம் நல்லா நடக்கணும், அதில் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா மனசு சமமாக இருக்கணும், ஒரே நிலையில் இருக்கணும். அதிகமான சந்தோஷமோ அதிகமான துக்கமோ இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல விதுரன் சொல்கிறான், எவனுக்கு பொறாமை இல்லையோ அவன் யோக்கியன். ரெண்டாவது, எவன் ஒருவன் நேர்மையாக இருக்கிறானோ அவன் யோக்கியன். ரெண்டாவது சொல்கிறான். இப்போ திருதராட்டன் என்ன கேட்டான், இந்த உலகத்தில் யார் அயோக்கியன் யார் யோக்கியன்?
விதுரன் சிரிச்சுண்டே சொல்கிறான், முதல்ல பொறாமை இல்லாதவன், ரெண்டாவது நேர்மையாக எவன் ஒருவன் இருக்கிறானோ, எவனிடத்தில் நேர்மை ஒரு நாளும் விலகாமல் இருக்கிறதோ. அப்போது இந்த நேர்மை விலகாமல் இருக்கணும்னா நமக்கு சாதகமாக இருந்தால் நேர்மையாக இருக்கிறது, நமக்கு சாதகமாக இல்லைன்னா நேர்மையாக இல்லாமல் இருக்கிறது. வயிற்று வலின்னு சொன்னால் ஏகாதசி விரதம், வயிறு நன்னா இருக்குன்னு சொன்னால் ஏகாதசி தான் துவாதசி. அப்படி இருக்கலாமோ? ஏகாதசி விரதம்ங்கிறது நல்லா சாப்பிடக்கூடிய ஒத்தன், நல்ல பருவத்தில் இருக்கக்கூடிய ஒத்தன், அவனால் சாப்பாடாக சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவன் ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் தான் வசதி. இவருக்கு 300 பிபி இருக்குது, 400 சுகர் இருக்குது, 500 கொலஸ்ட்ரால் இருக்குது, டாக்டர் பேப்பரில் தான் எல்லாத்தையும் பார்க்குறான், எழுதி பார்க்குறான்னு சொல்லியிருக்கார். இவன் சொல்கிறான், நான் விரதம் இருக்கேன், நான் டயட்டில் இருக்கேன், எதையும் சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொன்னால் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. சக்தி இருக்கணும், முடியணும், பக்குவம் இருக்கணும், பருவம் இருக்கணும், அதுக்கு உண்டான வசதியும் இருக்கணும், எல்லாம் இருந்து எனக்கு அதை வேண்டாம்னு சொல்கிறவன் தான். ஒன்றுமே இல்லாதவன், நயா பைசா இல்லாதவன், நான் கார்லேயே போகிறது இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு சைக்கிளில் போகிறதுக்கே யோக்கியது இல்லையே. அதைத்தான் இந்த இடத்துல சொன்னால், நேர்மையாக இருத்தல் இரண்டாவது. மூணாவது, நேர்மையாக ஒருத்தன் எப்படி இருக்க முடியும்? சுத்தமாக இருக்கணும். சுத்தம்னு சொன்னால் தேய்ச்சி குளிக்கக்கூடிய சோப்பு சுத்தம்னு அர்த்தம் கிடையாது, மனசு சுத்தமாக. மனசு சுத்தமாக இருக்கணும்னா வேண்டாத எண்ணங்கள் இந்த மனசுக்குள்ளே இருக்கவே கூடாது, அப்போ தான் சுத்தியோடு இருக்கும். இப்படி இருக்கிறவனுக்குத்தான், அதாவது பொறாமை இல்லாமல் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு சந்தோஷம் உண்டாகும். இது நாலாவது. விதுரன் சொல்கிறதே ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறான். அழகாக ஒரு குளத்தில் இறங்கணும்னா அப்படியே எட்டி குதிச்சிட முடியாது, ஒவ்வொரு படியாகத்தானே இறங்கணும். அதுபோல் சொல்கிறான், பொறாமை இல்லாமல் இரு, நேர்மையோடு இரு, மூணாவது சுத்தமாயிரு, இருந்தால் உனக்கு சந்தோஷம் உண்டாகும். உனக்கு சந்தோஷம் உண்டானதுன்னு சொன்னால் உன்னுடைய வாக்கு நன்னா பேசும், இனிமையான பேச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவர்கள் மனது நோகாத வகையில் மேலே சொல்ல போகிறான் விதுரன், எப்படி பேசணும்னே சொல்ல போகிறான். ஒருத்தன் எப்படி பேசணும், ஒரு இடத்துல எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும், அடுத்தவா பேச சொன்னால் தான் பேசணும், எனக்கு எல்லாம் தெரியும்னு போய் அவனும் பேசக்கூடாது. எவ்வளவு பெரியவர்கள் இருந்தாலும் இவனுக்கு மரியாதை கொடுத்தா அந்த இடத்துல இருக்கணும், இல்லை இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளவு நன்னா சொல்கிறான். அப்போ அடுத்து யோகியனுடைய லட்சணம் என்னென்னா, மிருதுவாக பேசுதல், இனிமையாக பேசுதல். இந்த இனிமையாக பேசுதல் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னால், ராமனைத்தான், பெருமாள் ராமனைத்தான் சொல். சூர்பனகை வந்தாள், வந்த உடனே பெருமாளை பார்த்தா ஆசனம் கொடுத்தவளுக்கு. உடனே பெருமாள்கிட்ட பேசுகிறா, நான் ராமணேஸ்வரனுடைய தங்கை, என்னுடைய அரண்மனையில் நல்ல வாழம் இருக்கா அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வரா. தன்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் கேட்டால், இந்த காட்டில் தனியாக இருக்கியே, நீ யார், இவன் யார், இந்த பெண் யார் அப்படின்னா. இப்போ வந்தவள் யாருன்னு சொல்லிட்டான், அவளிடத்தில் எப்படி பேசணும்னு பெருமாளுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல பெருமாள் என்ன பண்ணுறான், தன்னுடைய சரித்திரம் அயோத்தியில் கிளம்பினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அத்தனையும் அழகாக பேசுகிறான். ஒரு இடத்துல கூட பெருமாள் பொய் சொல்கிறதே கிடையாது, உள்ளதை உள்ளபடி பேசுகிறான். பேசக்கூடிய காலத்தில் இனிமையாக பேசுகிறான். அவன் மனசு வருத்தப்படுற மாதிரி பேச மாட்டானாம். வால்மீகியே சொல்கிறார், பிரியமாதீச்ச பூதானாம் சத்தியமாதீச்ச ராகவா. பெருமாள் ராமனுக்கு என்ன லட்சணம்னா, அடுத்தவர்கள் மனது நோகும்படியாக ஒரு நாளும் பேசாதவன் ராமன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம அறியாமல் அடுத்தவன் மனசு நோகிற மாதிரி பேசிடுவோம். ஒரு சிலர் அடுத்தவன் வருத்தப்படணுங்கிறதுக்காகவே பேசுகிறவாளும் இருக்கான், ஐயோ அவர்கிட்ட போகவே கூடாது, அவர்கிடத்தில் போய் வாயை திறந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். என்ன ஆகிடும், அவர் பேசுவார், நமக்கு மனசு வருத்தம் உண்டாகும், அப்புறம் எந்த இடத்துல அவரை பார்த்தாலும் அவரை விட்டு விலகி போகணும்னு தான் நமக்கு. ரொம்ப அழகாக சொல்கிறான், யோக்கியனாக ஒருத்தன் இருந்தான் இனிமையாக பேசுவான். அதுக்கப்புறம் எவன் ஒருவன் யோக்கியமாக இருக்கானோ அவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான், சத்தியத்தை மட்டும்தான் பேசுவான். வேணுங்கிற அன்னைக்கு, தேவையான அன்னைக்கு, தேவையான அளவுக்கு பொய் கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் உண்மையைத்தான் பேசுவான். பொய்ங்கிற வார்த்தை அவனிடத்தில் வரவே வராது. அடுத்தது, ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா அப்படி அனாயாசமாக பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கு. அப்போ இத்தனை குணங்களும் யாரிடத்துல இருக்கோ அவன்தான் இந்த உலகத்தில் யோக்கியன்.
என்று கொண்டாடப்படுகிறான் திருதராட்டிரா. திருதராட்டிரா, எனக்கு ஒரு சந்தேகம், உன் பிள்ளை துரியோதனனுக்கு இதில் ஏதாவது குணம் இருக்கா? நீ பார்த்துட்டியா, என்னவோ பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கியே, நடுராத்திரி நேரத்தில் என்ன கூட்டு விதுரா எனக்கு தூக்கம் வரலைன்னு சொல்கிறியே. தூக்கம் ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா? எவ்வளவு பேர் இடத்துல நீ உபதேசம் வாங்கின்னு இருக்காய், உனக்கே நன்னா தர்மம் தெரியுமே. தர்மம் தெரியாதவனாக இருந்தால் தப்பு கிடையாது, தர்மத்தை தெரிந்து கொண்டு நான் அதர்மத்தோடு இருப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறியே, ஆச்சரியமாக இருக்கு. அடுத்து சொன்னான் விதுரன், யாருக்கு எது பலம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டான். ஹிம்சாபலம் அசாதூனாம் ராக்யாம் தண்ட விதிர்பலம் சுஸ்ரூஷா சுஸ்ரூஷா து பலம் ஸ்திரீணாம் க்ஷமா குணவதாம் பலம். யாருக்கு எது ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டான். ஒரு மனிதனுக்கு பொறுமை என்பது மிகப்பெரிய பலம். எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறதுக்குன்னு ஒரு காலம் வரும், அந்த காலம் வர வரைக்கும் காத்துருந்து அந்த காரியத்தை பண்ணினோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். அவசரப்பட்டு பண்ணினோம்னா அந்த காரியம் நடக்காது. இந்த மூளையில் ரெண்டு சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் ஒன் சிஸ்டம் டூ அப்படின்னு ரெண்டு இருக்குது. சிஸ்டம் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா, எக்ஸ்டம் போங்கிற எதையுமே டிசைட் பண்ணுறோம், அதாவது டக்குன்னு டிசைட் பண்ணிவிடும் உடனே. சிஸ்டம் டூ அப்படிங்கிறது, ஒரு காரியம் பண்ணணும்னா அதுக்கு வேண்டியதான விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி, அதுக்கு வேண்டியவா எல்லாரையும் கேட்டு, எல்லாத்தையும் நன்னு ஆராய்ந்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவது என்பது சிஸ்டம் டூ. இந்த ரெண்டுமே நம்ம மூளையில் இருக்குது. அதாவது நமக்கெல்லாம் மூளை இருக்குதுன்னு நினச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்கா, ஏதோ பெருமாள் மேலே இருக்குன்னே வச்சுப்போம். அப்போது இந்த ஆனால் நம்முடைய ஜென்மம் எப்படி இருக்குது அப்படின்னா, சிஸ்டம் டூக்கு யாருமே போகிறது கிடையாது, சிஸ்டம் ஒன்லேயே நின்றுடும். என்ன காரணம்? சிஸ்டம் ஒன் அப்படிங்கிறது ஒரு ஒரு விசாரம், ஒரு காரியம் நடக்கிறதுன்னா அந்த காரியம் எப்படி பண்ணணும்னு தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி, அதுக்கு வேணுங்கிறவான கன்சல்ட் பண்ணி பண்ணணுங்கிறதுலாம் இல்லாமல், எனக்கு மனசில் தோன்றது உடனே நான் இப்போ பண்ண போகிறேன், அடுத்த மாலை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ கைகை அதே காரணம் தானே பண்ணான். பூனி வந்தாள், வந்து சொன்னால் உனக்கு ரெண்டு வரங்களை ராஜா கொடுத்தாலே வாங்கிக்கோன்னா. அது மட்டும் இல்லை, பூனி சொல்கிறான், இந்த ரெண்டு வரங்களை நீ வாங்கிக்காமல் போயிட்டா உன் பிள்ளை பரதாழ்வான், உன் பிள்ளை பரதன் நாட்டை விட்டு வெளியில் போகணும், உன் பிள்ளை ராமனுக்கு வேலைக்காரனாக இருக்கணும். கைகேயி அது கூட பெருசு கிடையாது, அதை விட கட்டம் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நீ கௌசல்யைக்கு வேலைக்காரியாக இருக்கணும் பூனி சொன்னான். அப்போ தான் கைகேயி மனசு மாறினது. அப்போ கேட்குறான், தசரதன்ட்டு ரெண்டு வரங்களை நான் எப்படி வாங்கட்டும்னா? அப்போ பூனி சொன்னான், சாயங்காலம் அவன் வருவன், வந்தான்னா அவன்கிட்ட எப்படி இந்த ரெண்டு வரங்களை வாங்கணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, எப்படி நடந்துக்கணுங்கிறத கூனி ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறான். எல்லாம் கேட்டுண்டாள் கைகேயி. கடைசியில் ஒரு கேள்வி கேட்டா, ஒருவேளை சாயங்காலம் தசரதன் வராமல் போனால் என்ன செய்வது? கூனி என்ன பதில் சொன்னா தெரியுமா? ஆச்சரியமான பதில் அதான். நாம் யாரோட சேரணுங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சு விடுறது. கூனி சொன்னா, அசடே உன்னுடைய அழகு உனக்கு தெரியாதுன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னோட அழகில் அவன் சொக்கி போயிருக்கான், உன்னை பார்க்காம அவனால் இருக்க முடியாதுன்னா கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணியாச்சு, ஜனங்களை கூப்பிட்டு சொல்லியாச்சு, எல்லாரும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கா, ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கா. தசரதன் இதை கைகை நடத்தல சொல்லணும்ட்டு ஓடி வரான். இதுக்கு கமெண்ட்ரி எழுதுறவா சொன்னால், இன்னைக்கு ஒரு நாள் இந்த அசடு கைகை ஆற்றுக்கு போகாமல் இருந்துருக்கலாமே. கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், இவ்வளோதான் விஷயம். ராமாயணமே இவ்வளவுதான். அன்று ஒரு நாள் தசரதன் கைகேயனுடைய அரண்மனைக்கு போகாமல் இருந்திருந்தா இந்த அனர்த்தம் நடந்திருக்குமா? இந்த அசடு தினமும் தானே போயிட்டு இருக்கு, அவாத்துக்கு தினமும் கைகையை பார்க்காம இருக்க முடியாதே, அவனால தினமும் தானே போறான். இன்றைக்கு ஒரு நாள் போகாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? தசரதனை யாரும் தவறு சொல்ல மாட்டாளே, ஆனா அன்னைக்கு அவன் போக வேண்டியதா எடுத்தோம். அப்ப இதுல இருந்து தெரியறது, தசரதன் உட்பட சிஸ்டம் ஒன்றதான் இருந்திருக்கான். 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணினவன், அஷ்டவசுக்களை போல 8 மந்திரிகள், நன்னா தர்மம் தெரிஞ்சவன். தசரதனுக்கு தெரிஞ்ச ராஜ நீதி தர்மம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்டவனே சிஸ்டம் ஒன்றதான் இருந்திருக்கான்னா நாமெல்லாம் சம்சாரிகள். பார்த்த உடனே ஆசை உண்டாயிடுறது, பார்த்த உடனே கோபம் உண்டாயிடுறது, ஒருத்தர் ஒன்று சொன்னால் வெறுப்பு உண்டாயிடுறது. அப்போது இந்த சிஸ்டம் டூக்கு நாம் வரணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை பொறுமை. அவசரமே படக்கூடாது. சைக்கியாட்ரிஸ்ட் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறா, நம்மளுடைய
லேயர் ஆஃப் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கும், மூணு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோமே, போத்திருப்பார் ஒன்று சொல்லிட்டார், உடனே பதில் சொல்கிறோம், உடனே பதில் சொல்லக்கூடாது. இது ஃபஸ்ட் லேயர். அடுத்தது, அவர் ஏதோ நமக்கு பிடிக்காதது சொல்லிட்டார், நமக்கு ஒரு வேகம் பதில் சொல்லணும்னு, பதில் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அப்பவும் மனசு வேகம் அடங்காது. அவர் நம்ம பார்த்து சொல்லிட்டார் இல்லையா, அவருக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும்னு மனசு துடிக்கும். இது செகண்ட் லேயர். அப்பவும் அமைதியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறது, வேகமாக போன மனசு சடன் பிரேக் போட்ட மாதிரி, ஸ்பீடு பிரேக்கரில் கார் ஏறி இறங்குற மாதிரி மனசு கொஞ்சம் ஸ்லோவாகிடும். மனசனுடைய வேகம் இறங்கின உடனே திங்க் பண்ணுறது. அவர் சொல்லிட்டார், இதுக்கு நாம் என்ன பேசணும், ஏன் பதில் பேசணும், பேசினா பிரச்சனை உண்டாகும், பேசாமையே விட்டுடுவோமே, இது தேடலை. எல்லாருக்கும் இந்த மூணு லேயரும் இருக்குது. ஆனால் அந்த மூணு லேயர் படி நம்ம நடந்துக்க, நம்மளால் நடக்க முடியலைங்கிறதான் விசாரமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல சொல்கிறான், பொறுமை எவனுக்கு இருக்கோ அவனுக்குத்தான் பலம். 14 வருஷம் பரதன் காத்துன்னு இருந்தான், பொறுமையோடு இருந்தான். ராமன் நாட்டுக்கு வரணும், அவனிடத்துல இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும். பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் பண்ணினார்கள், வனவாசம் பண்ணினார்கள். ரொம்ப பொறுமையாக இருந்தா ஒரே ஒரு காரணம், இங்கே வந்துட்டோம், பொறுமையாக இருக்கணும். நமக்குன்னு உண்டான காலம் இவ்வளவு எதுக்கு, செவந்தகமணின்னு ஒரு மணி, அந்த மணி திருடு போயிடுது. அந்த மணி திருடு போன உடனே துவாரகையில் எல்லாரும் என்ன சொல்லிட்டா, இந்த செவந்தகமணியை திருடினவன் கண்ணன் தான் அப்படின்னு ஹோல்சேலாக எல்லாரும் கண்ணன் மேலே தப்பு சொல்லிட்டான். அதுக்கு என்ன காரணம் சொன்னால், சின்ன வயசுலேயே இவன் மண்ணையை திருடினவன், இவனுக்கு செவந்தகமணி மேலே ஆசை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்ணனே பலராமனிடத்தில் சொல்லியிருக்கான். என்ன காரணம்னா, செவந்தகமணி யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடும். கண்ணன் சொல்கிறான் பலராமனிடத்தில், இந்த செவந்தகமணி தவறானவன் கையில் இருந்தால் அனர்த்தம் உண்டாயிடும் அண்ணா, இது நம்ம கையில் இருந்தால் நன்னா இருக்குமேனு கண்ணன் சொல்லியிருக்கான் பலராமனிடத்தில். அது வரைக்கும் ஆசை வந்தான். இதை தெரிந்து கொண்ட துவாரகையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணினா, இவன் சின்ன வயசுலேயே வெண்ணையை திருடினவன், ஆகவே இவன் தான் செவந்தகமணியை திருடி இருக்க வேண்டும், கண்ணன் திருடன் அப்படின்னு ஊர் முழுவதும் சொல்லிட்டான். சொன்ன உடனே அக்ரூரர் கண்ணன்ட்ட வந்தார், வந்து சொன்னார், அப்பா ஊர் முழுவதும் உன்னை திருடன் சொல்கிறாளே, செவந்தகமணியை நீ தான் திருடினேன்னு சொல்கிறாளே, எது உண்மை? அப்போதான் கண்ணன் சொல்கிறான், அக்ரூரரே, இந்த செவந்தகமணிக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் இதை திருடவில்லை. ஆனால் நான் திருடலைன்னு இப்போ சொன்னாலும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அப்போது நான் திருடன் இல்லைன்னு நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அதுவரையும் நானும் காத்துண்டு தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய கண்ணன் என்ன பண்ணினான், செவந்தகமணியை திருடியவர்கள் யார் என்று தேடிக்கொண்டு போனான். அதுக்கு மேலே கதை வளர்றதுன்னா, ஆனால் இந்த இடத்துல பகவானுக்கே ஒரு களங்கம் உண்டானாலும் அவன் பொறுமையோடு தான் இருக்கணும். விதுரன் சொல்கிறான், க்ஷமா குணவதாம் பலம், பொறுமை தான் ஒரு குணசாலிக்கு பலம். அடுத்தது, சுஸ்ரூஷாது பலம் ஸ்திரீணாம், ஸ்திரீகளுக்கு எது பலம்னா, தன்னுடைய பர்த்தாவிற்கு ஏற்ற கைங்கரியத்தை பண்ணுவது, பர்த்தாவிற்கு ஏற்றதான பணிவிடையை செய்வது ஒரு ஸ்திரீக்கு பலம். 3வது, ராஜ்யாம் தண்ட விதிர்பலம், ராஜாவுக்கு எது பலம்னா, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் பலம். ஆனால் அந்த அதிகாரம் தவறாக போய்விட்டால் அதுவே அவர்களுக்கு நாசத்தை உண்டு பண்ணிவிடும். அதனால தான் சொல்லுவா, அதிகாரத்தை யார் கையில் கொடுக்கணும் தெரியுமா, இதை துஷ்பிரயோகம் பண்ணுறவன் கையில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து விட்டோம்னா குரங்கு உள்ளுக்கூட ஏதோ ஷாட் எடுத்து தேடும் கொட்டி எடுத்து பிசாசு பிடிச்ச மரத்திலையும் உட்காந்துன்றதுனா அந்த குரங்கு என்ன பாடுபடுத்தும். அதுபோல தான் அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கலாமோ அவளுக்கு தான் கொடுக்கணும். அதிகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு அந்த யோகியதை இருக்கான்னு பார்க்கணும், அவளுக்கு அந்த பக்குவம் இருக்கான்னு பார்க்கணும், அவளுக்கு அதுக்கு உண்டானதான கெப்பாசிட்டி, அதாவது அதிகாரத்தை தவறான வழியில் பிரயோகம் பண்ணாமல் இருக்கணும். இவ்வளவு படித்த தசரதன் என்ன விஷயம் தெரிஞ்சவன், கைகையின் இடத்துல சொல்கிறான், இப்போ அரண்மனைக்கு வரான் கைகையை பார்க்குறதுக்கு, ராமனுக்கு பட்ட அபிஷேகம்னு சொல்ல போகிறான். ஏற்கனவே கூனி சொல்லிட்டு போயிட்டா, தினமும் கைகை என்ன பண்ணுவள், அரண்மனை வாசலில் வந்து நிற்பள், தசரதன் வருவான், வயசானவன் வரான், அவனுக்கு கைலாகு கொடுத்து தேர்லேருந்து அவனை இறக்கி உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பள். கூனி சொன்னால் இன்றைக்கி வாசலில் போய் அவனை வான்னு சொல்லாதே என்ன, ஃபஸ்ட்டு பால் பவுன்சர் போடும் வேர்ல்டு கப்பில் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. பார்த்தான், அதுலேயே நடுங்கி போயிட்டான் தசரதன். தினமும் சாயங்காலம் வந்து என்னை வான்னு சொல்லக்கூடிய கைகையை வாசலில் காணுமே, அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக போகிறது எங்கே இருக்கான்னு கேட்டான், அவள் ஒரு அறையில் இருக்கா. தசரதன் கைகேயிக்கு அவள் அரண்மனையில் கோபம் வந்தால் இருக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்கான். நல்ல வேலை மாத்திரம் அதெல்லாம் இல்லை, என்ன ஆகும், எல்லாரும் அங்கே தான் இருப்பார், ஒத்தரும் இங்கே இருக்க மாட்டேன்.
என்னடா ஆச்சு, எல்லாம் அங்கே தான். ஒத்திரு ஹாலும் கிடையாது, கிச்சனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் அங்கே தான். கைகையனுடைய அரண்மனையில் கோபம் வந்தா இருக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் தசரதன் கட்டி கொடுத்துருக்கான், அந்த ரூமில் இருக்கானான்னு ஓடுறான் தசரதன். வால்மீகி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார், ஐயோ அசைடு மேலே என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாமல் ஓடுறானே அப்படிங்கிறார். அப்போ தான் கைகையை பார்த்து சொன்னான், கைகேயி இப்படி கீழே விழுந்து கிடக்கியே, நான் என்ன வேணால் பண்ணுறேன் உனக்காக, தவறு பண்ணாதவனை தண்டிக்க வேண்டுமா? தசரதனே கேட்குறான், தவறு பண்ணாதவனை தண்டிக்க வேண்டுமா? தவறு செய்து சிறைச்சாலையில் இருப்பவனை நிரபராதி என்று விடுவிக்க வேண்டுமா? பணக்காரனை ஏழையாக ஆக்கணுமா, ஏழையை பணக்காரனாக ஆக்கணுமா? நீ சொல்லு, நான் பண்ணி விடுறேங்கிறான். இப்போ தசரதனுக்கு அந்த அதிகாரம் கையில் இருக்கு. இங்கே விதுரன் சொல்கிறான், ராஜ்யாம் தண்ட விதிர்பலம். அப்போது ஒரு ராஜாவுக்கு எது பலம் அப்படின்னா, தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை முறையாக செயல்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சொன்னான், ஹிம்சாபலம் அசாதுனாம். சாதுக்கள் சாத்வீகமான சிந்தனையோடு இருப்பவர்கள், அசாதுக்கள் அடுத்தவர்களுக்கு ஹிம்சை பண்ணக்கூடியவர்கள். அசாதுக்கள்னா சாதுக்கள் இல்லாதவர்கள், கொடியவர்கள். அவளுக்கு எது பலம், எப்போ பார்த்தாலும் அடுத்தவாளுக்கு ஏதாவது ஹிம்சை பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒரு சிலர் இருப்பார் சும்மாவே இருக்க மாட்டா, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். எதுக்கு சொல்லணும், அவளுக்கு சொல்கிறது ஹேபிட்டாக போயிடும். இவள் நல்லது பண்ணினாலும் சொல்லுவா, கெட்டது பண்ணினாலும் சொல்லுவா. நல்ல காரியம் பண்ணினா இவ்வளவு நன்னா பண்ணியிருக்கியே சொல்லவே மாட்டான். நல்ல காரியம் பண்ணினா கூட இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் போல இருக்கே, ஏன் நன்னா பண்ணியிருக்கோம்னு அப்ரிஷியேட் பண்ணலாமே. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறான், ஹிம்சாபலம் மசாதூனாம் ராஜ்யாம் தண்ட விதிர்பலம் சுசூஷாத்து பலம் ஸ்திரீனாம் க்ஷமா குணவதாம் பலம். இதெல்லாம் பார்க்குறப்ப விதுரநீதி ஏன் ஸ்கூலில் வைக்கக்கூடாது பாடமானு தோன்றது. இது எல்லாருக்கும் பொருத்தமாக தானே இருக்குது. இந்த மதத்தை சேர்ந்தவாளுக்குன்னு இல்லையே, யாராக இருந்தாலும் சிறு பிள்ளைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. அடுத்து சொல்கிறான், உலகத்தில் எது ரொம்ப கஷ்டம் தெரியுமா திருதராட்டா? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னான். வாக் சம்யமோகி நிருபதே சுதுஷ்கரத்தமோ மதகாம் அர்த்தவச்ச விசித்திரம் ந சக்கியம் பகுபாஷித்தும். ஹே ராஜன், நாக்கை எவன் ஒருவன் அடக்குகின்றானோ, எவன் அதிகமாக பேசாமல் இருக்கிறானோ, எந்த இடத்தில் தேவையோ அந்த அளவுக்கு எவன் ஒருவன் பேசுகிறானோ அவன்தான் உயர்ந்தவன். ஆனால் திருதராட்டா, அந்த உலகத்திலேயே எது கஷ்டம் தெரியுமா? இந்த நாக்கு அடக்கிறது தான். நாக்கு அடக்கிறது ரெண்டு வகையாக இருக்கு. வேண்டாத வார்த்தைகளை பேசுறதும் நாக்கு அடங்காமல் இருப்பதற்கு ஒரு அடையாளம். இன்னொன்று, பார்த்ததெல்லாம் சாப்பிடணும்னு தோன்றதுக்கும் இந்த நாக்கே தான் காரணமாக இருக்குது. எதை பார்த்தாலும் நல்லா இருக்கே டாக்டர் வேண்டாம்னு சொல்லியிருப்பார், அவர்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சாட்டேன்னு சொல்லணும், நீங்கள் கொடுத்த மாத்திரை வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு போடுவோம், இப்போ என்ன எடுத்து அவர் மாட்டு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம மாட்டு சாப்பிட்டுட்டு போகிறோம். இந்த நாக்கு இருக்கே இதை கட்டுப்படுத்துறது, ஆசையினால் எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும். அதே போல் பேச்சு, எதை வேணால் பேசலாம், எப்படி வேணால். பழைய காலங்கள்லாம் ரொம்ப அழகாக வச்சான், இன்றைக்கி எல்லாமே மாறி போயிடுது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் இருக்குது. இதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன், ஏன்னா மித்ரநீதியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஏன் இப்படி இருந்தால் நல்ல ஒரு ஜென்மா கெட்டு போயிடுத்து, இன்றைக்கி எங்கே போனாலும் அனர்த்தமாக இருக்கே அப்படின்னா, என்ன காரணம், நாம் எந்த பாதையில் போகணுமோ அந்த பாதையில் போகாமல் விட்டோம். அவ்வளோ அதான் காரணம். நம்ம பெரியவா நன்னா தான் இருந்தால், 80 வயசுலேயும் வியாதி இல்லாமல் இருந்தாலே, இன்றைக்கி 30 வயசுலேயே உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் வந்து விடுறதே, பேரவைக்க தெரியாமல் போடுதே வியாதிக்கு. ஏன் பெரியவா இல்லையா, 80 வயசில் நன்னா சாப்பிடுவா, நன்னா பலிஷ்டாளாக இருப்பா, அவளுக்கு இருந்த சக்தி யாருக்குமே இல்லாமல் இருந்தது. என்ன காரணம், ஜென்மாவில் அவளுக்கு இருந்த ஒழுக்கம், தனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சுட்டு நிம்மதியாக இருந்தா. ராத்திரி படுத்துட்டா நன்னா தூங்குவா, எனக்கு ஒன்றும் இல்லையான்னு நினைக்க மாட்டா, கிடைச்சதை கொண்டு திருப்தி. இது ஜென்மாவில் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அடுத்தவனுக்கு கிடச்சிருக்கு, அண்ணா தம்பி ரெண்டு பேர் இருப்பான், தம்பி ரொம்ப நன்னா இருப்பான், அண்ணா ஏதோ சாதாரணமாக இருப்பான். அதுக்காண்டி அண்ணா தம்பியை பார்த்து பொறாமப்படுறதோ அல்லது தம்பி அண்ணாவை பார்த்து பொறாமப்படுறதோ கிஞ்சித்து எதுவுமே கிடையாது. எனக்கு ஈஸ்வரன் இவ்வளோ தான் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான் அவனுக்கு கொடுத்துருக்கான், அவன் நல்லா இருக்கான். இந்த பக்குவம் மனுஷனுக்கு வந்து கொடுத்துனா வியாதி இல்லை. இப்படித்தான் இந்த நம்ம பெரியவாழ்லாம் இப்படி தான் இருந்தான். அது ஏன் விபரீதமாக மாறிடுத்தும் அப்படின்னா, நமக்கும் இந்த தர்மத்து மேலே சிந்தனை இல்லாமல் தர்மத்தை விட்டு மற்ற காரியங்களை புத்தி போக ஆரம்பித்தது. இன்னொரு காரணம், எப்போ நமக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துடுறதோ அப்போ எல்லாம் நம்ம விட்டு போயிடும். எப்போ நமக்கு ஐஸ்வர்யம் நிறைய வேணும், பணம் காசு வேணும், எனக்கு மட்டுமே வேணுங்கிற புத்தி வருதோ அப்போ எல்லாமே நம்ம விட்டு போயிடும்.
நமக்கு பணம் தேவைதான், ஐஸ்வர்யம் தேவைதான். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நம்மால் எந்த அளவுக்கு தரிக்க முடியுமோ, என்ன காரணம், கோடி ரூபா பேங்க்கில் இருக்கட்டும், டாக்டர் சொல்லிட்டா உங்களுக்கு கஞ்சி தான் 40 வயசுலேயே, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதே. கோடி ரூபாயை வச்சுட்டு அப்போ என்ன வரும், கோபம் வரும், நான் எவ்வளவு கட்டப்பட்டு சம்பாதிச்சேன் தெரியுமா, எவனோ பேங்க்கில் இருக்கிறவன் அனுபவிக்கிறானே, இது வேண்டவே வேண்டாமே. உனக்கு எது தேவையோ, இதான் திரும்ப திரும்ப மிதுரன் சொல்கிறான், முதல்ல உன்னை நன்னா ஸ்டடி பண்ணிக்கோ, உனக்கு எது தேவைன்னு பாரு, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோ, அந்த அளவுக்கு சந்தோஷமாரு. அப்போ இந்த இடத்துல சொல்கிறான் மிதுரன், மாக்ஸம் யமோகி இருப்பதே ஹே திருத்ராட்டா, இந்த நாக்கை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கட்டமான காரியம். நாக்கு எதை வேணால் பேசிவிடும், பேசின வார்த்தைகளை திரும்ப நம்மால் வாங்கவே முடியாது, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நாக்கை கட்டுப்படுத்துறது எவ்வளவு கட்டமோ, அதை விட கட்டம் என்ன தெரியுமா, அடுத்தவா காதுக்கு இனிமையாக பேசுறது, மிருதுவாக பேசுறது. நாக்கை கட்டுப்படுத்துறதே கட்டம்னு சொல்லிட்டேன், அதை விட கட்டம் அடுத்தவாளுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வகையிலே பேசுவது, அதை விட கஷ்டம் அப்படின்னான். அப்போ தான் திருதராட்டன் கேட்டான், ஒருத்தன் எப்படி பேசணும் அப்படின்னு. அவ்வளோதான் அதுக்கு பதில் சொல்கிறான், அப்யாவகதி கல்யாணம் விவிதம் வாக்சுபாஷிதா சைவ துர்பாஷிதா ராஜன் அனர்த்தாயோபத்யதே. அழகா சொல்றான், அப்யாவகதி கல்யாணம் விவிதம் வாக்சுபாஷிதா, ஒருத்தன் பேசுறப்பவே நன்னா அலங்காரமா பேசணும், நல்ல வார்த்தைகள் எல்லாம் சேர்த்துண்டு பேசணும், அவன் சொற்களில் ஒரு சொற்குள்ள ஒரு வார்த்தை கூட அமங்கலமாக இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவான், ஆற்றுல உனக்கு குடும்பத்தில் ஏதாவது கோபம் வந்து கொடுத்தா, உனக்கு பிடிக்காதது நடக்கிறதா, மாயத்திறந்து ஒரு வார்த்தை கூட நீ பேசாதே, அமைதியாக இருக்கும்பான். என்ன காரணம்னா, ரெண்டு விஷயம் சொன்னான், அதில் நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையோ, இதுலையாக நம்பணும். மேலே தேவதைகள் போயின்னு இருக்கிறவன் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா, எங்கே என் கண்ணுக்கு தெரியலையே, நம்ம கண்ணுக்கு தெரியாதது எல்லாத்தையுமே நம்ம நம்பாமல் இருக்குமா, நமக்கு வேணும்னா கண்ணுக்கு தெரியலைனாலும் நம்பிடுறோமே, ததாஸ்தூன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அது என்ன பண்ணும், அது யாரிடத்துல பிரயோகம் பண்ணுறோமோ அவன் மனசில் அதை போய் தாக்கும், அவன் மனசில் அந்த வார்த்தை இறங்கிடுத்துனா அவன் புத்தி மாறி போயிடுறது. வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு, சப்தத்துக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. அதனால தான் சொல்கிறா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோமம் நடக்கிறது அப்படின்னா, ஏன் அதுக்கு நிறைய பேர் அந்த இடத்துல வர, அந்த ஹோமத்தில் உச்சரிக்கப்படக்கூடிய மந்திரங்கள் நமக்கு உள்ளே போய் நன்னா வேலை செய்யும். இப்போ சயின்டிஃபிக்காகவே இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கா. நாம் இங்கே வேணால் இந்தியாவில் வேணால் விட்டு விடலாம், எங்கேயோ ஜெர்மனியில் இதுக்குன்னு இன்ஸ்டியூட் வச்சு யூனிவர்சிட்டி வச்சு அவன் ரொம்ப நல்லா விசாரம் பண்ணுறான், இந்த ஹோமங்களெல்லாம் பண்ணுங்கோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே இருக்கிற நாம் அதை விட்டுவிடுறோம், அவன் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே அழகாக சொல்கிறான், பேசக்கூடிய காலத்தில் அழகான சொற்களை கோத்து வச்சு பேசணும், மங்களமான சொற்கள். அவரிடத்துல போனால் ஒரு வார்த்தை கூட தவறான வார்த்தை இருக்காது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நல்ல இனிமையாக பேசக்கூடியவானா நமக்கே ஆசையாக இருக்குது, ரெண்டு வார்த்தை வாழ்கிட்ட பேசலாமே அப்படின்னு தோணுமே. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறான் மிதுரன், அப்யாவகதி கல்யாணம் விவிதம் வாக்சுபாஷிதா. அப்போ என்ன அது, அப்படி இனிமையான மங்களமான சொற்களாலே அமைந்த வார்த்தைகள்னு சொன்னால் அது சொல்கிறவாளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்குறவாளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வச்சுக்கலாமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு, யாரோ ஒருத்தரை போய் பார்க்குறோம், ஒரு பெரியவரை, ஓ ஜென்மால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேனே தெரியல, மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னா, அவருடனே நீ பண்ணிட பாவம் அனுபவிக்கிற அப்படின்னா எப்படி இருக்கும். அதை விட இல்லைப்பா சரியாக போயிடும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் பெரிய கட்டமே இல்லை, உன்னை விட கட்டப்படுறவா நிறைய பேர் இருக்கா, கொஞ்சம் நன்னா பாரு, நீ உனக்கு மேலே இருக்கிறவாளை பார்க்குறியே, உனக்கு கீழே எத்தனையோ பேர் கட்டப்படுறவா இருக்காளே, இந்த கட்டம்லாம் பெருசு கிடையாதுப்பா, எவ்வளோ வேகமாக வந்ததோ அவ்வளோ வேகமாக போயிடும். மகா பெரியவாள்லாம், காஞ்சி மகா பெரியவாள்லாம் பேசவே மாட்டான், பேசவே மாட்டான், அவாலாம் மோனோசிலபில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை, அதுலேயே கோடி அர்த்தங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அதான் பெரியவாளுடைய அடையாளமே. அவள் என்ன பண்ணுவான், பேசினாலே அதை கேட்ட உடனேயே நமக்கு மனசுக்குள்ளே நம்ம அறியாமல் ஒரு நிம்மதி உண்டாயிடும். ஆகா இவரிடத்துல போய் திரும்ப கேட்க மாட்டோமா, இவரெண்டு ஒரு வார்த்தை பேச மாட்டாரா அப்படின்னு தோணுமா. மிதுரன் சொல்கிறான், அவ்யாவகதி கல்யாணம் விவிதம் வாக்சுபாஷிதா சைவ துர்பாஷிதா ராஜன் அனர்த்தாயோபத்யதே அப்படின்னா. அப்போது இந்த இடத்துல மிதுரன் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறான்,
ஹே ராஜன், ஒரு கால் ஒருவன் தவறான வார்த்தைகளை பேசிவிட்டான்னா ஒரு குடும்பமே நாசமடைவதற்கு உண்டான காரணங்களை அந்த வார்த்தைகள் கொடுத்துடும். அதனால உனக்கு நல்ல வார்த்தைகள் பேச முடியலைன்னு சொன்னா நீ பேசாம இரு. முடிஞ்சா நல்ல வார்த்தைகள் பேசு, இல்லைன்னா அமைதியாயிரு. அமைதியாயிருந்தாலே போதும், இந்த லோகம் நன்னாயிடும். தேவையான வார்த்தைகளை பேசணும், அழகான வார்த்தைகளை பேசணும், மங்களமான வார்த்தைகளை பேசணும்னு சொன்ன விதுரன் அடுத்து சொல்றான். ரோகதே சாய கயிர்வித்தம் கயிர்வித்தம் வனம் பரசுநாகதம் வாசாதுருக்தம் பீபத்சம் நசம் ரோகதி வாக்ஷதம். ரோகதே சாய கர்வித்தம். ஒரு மான் மேல ஒரு அம்பு தைத்தது, ஒன்றும் மான் பிராணனை விட்டுடும், அல்லது அந்த இடத்துல ஒரு காயம் உண்டாகும், அந்த காயத்துக்கு மருந்து போட்டு சிகிச்சை பண்ணிவிடலாம். ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை கோடாலியால் வெட்டினோம், வெட்டினா வெட்டின பாகம் கூட உணர்ந்துடும், ஆனால் திரும்ப அந்த மரம் முளைச்சிடும். ஆனால் ஒருவன் பேசக்கூடிய தவறான வார்த்தைகளாலே மனதிலே புண்டாகிவிட்டால் அது இந்த ஜென்மா முடியற வரைக்கும் மாறாது. அதானே திருவள்ளுவரும் சொன்னாரே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னார். காரணம் அது ஒரு நாளும் போகாது. தீக்காயம் உண்டா எடுத்தும் மருந்து போட்டுக்கலாம், ஆனால் நாக்குனால ஒருத்தரை பேசிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அவரை பார்க்குறப்பெல்லாம் ஞாபகம் வரும். பார்க்குறப்ப இல்லை, எப்போ நினைச்சாலும் மனசுல தோணி போயிடும். அப்போ எவ்வளோ வருத்தம் உண்டாருது. அதைத்தான் விருது விதுரன் சொன்னான். இந்த இடத்துல அம்புனால் அடிபட்ட மான் கூட மருந்து போட்டு ஆறிடும். ஒரு மரத்தை ரெண்டா வெட்டினால் கூட பூமியோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய மரம் என்ன வளர்ந்துவிடும். ஆனால் திருதராட்டா, பேசக்கூடாத வார்த்தைகளை ஒருவன் பேசிவிட்டானா அந்த காயத்திற்கு எந்த இடத்திலும் மருந்து கிடையாது அப்படின்னு சொன்னான். அடுத்தது ரொம்ப அழகாக இன்னொரு விஷயம் சொல்கிறான். எந்த மனுஷன் இந்த லோகத்தில் தான் இருந்த காலத்திற்கு பிறகும் புகழோடு இருக்கிறான், தான் இருக்கிறப்போ அவனை நல்லவனு எல்லாரும் கொண்டாடுறான், அது பெருசு இல்லை, அவன் போன பிறகும் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு யாரோ ஒரு சிலரை தான் கொண்டாடுறா திருதராட்டுறான். நீயும் அப்படி இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நீ பண்ணக்கூடிய காரியங்கள் அப்படி இல்லையே. உனக்கு சொல்கிறேங்களு, எந்த காரியத்தை பண்ணினால் உன் காலத்திற்கு பிறகும் ஜனங்கள் உன்னை கொண்டாடுவார்களோ அந்த காரியத்தை நீ பண்ணணும் அப்படின்னான். அப்படியா, அப்படி கூட உண்டா விதுரா எனக்கு நீ சொல்லு அப்படின்னா, அப்போ விதுரன் சொல்கிறான். யாவத் கீர்த்திகி மனுஷ்ய புண்ணியாலோகே பிரகீயத்தே தாவத் ச புருஷ வியாக்ர ஸ்வர்கே லோகே மகீயத்தே. ஒரு மனுஷன் அவன் பண்ணின தர்மம் அவனுக்கு நல்ல பெயரை கொடுக்கும், அவன் பண்ணின நல்ல காரியங்கள் அவனை எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்கும், அவனே தவறான காரியங்களை செய்தால் ஜனங்கள் அவனை இகழ்ந்து விடுவார்கள். ஹே திருதராட்டா, ஒரு மனுஷன் நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நல்ல வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கணும். விதுரன் சொல்கிறான், இப்போது நல்ல வெயில் நடந்து போயிட்டே இருக்கும், ரொம்ப தாகமாக இருக்கு, எங்கேயாவது தீர்த்தம் கிடைக்குமான்னு பார்க்குறோம். அப்போ வெகு தூரத்தில் கொடி பறக்கிறது தெரியறது, கொடி பறந்ததுன்னா மீட்டிங்னு அர்த்தம் கிடையாது, தண்ணீர் பந்தல் வச்சாலும் கொடி கட்டுவான். பார்த்த உடனே சரி இந்த இடத்துல தண்ணீர் பந்தல் இருக்குன்னு தெரியறது, நேர் அங்கே போகிறோம். அங்கே போய் இந்த தண்ணீர் பந்தல் யார் வச்சிருக்கா, அவர் எந்த ஊரில் இருக்கார், அவருடைய மொபைல் ஃபோன் நம்பர் அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். முதல்ல நமக்கு தாகம் போகணும்னு தீர்த்தம் வாங்கி சாப்பிடும். அவரே கொஞ்சம் மோர் வச்சுருந்தாருன்னா மோரை வாங்கி சாப்பிடுவோம், சாட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, இவ்வளோ தூரம் உபகாரம் பண்ணியிருக்காரே அவர் யாருன்னு கேட்கணும், நமக்கு அது எண்ணம் உண்டாகாது. தாகம் தீர்ந்தெடுத்தோ மோரை சாட்டோம், கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக எடுத்தோ வா சரி கிளம்புவோம். அப்போ அந்த இடத்துல ஒன்றே ஒன்று தோணும், யாரோ ஒரு புண்ணியசாலி, யாரோ ஒரு நல்லவன், அவன் யாருன்னு தெரியாது, அவனை இதுக்கு முன்னாடி நாம் பார்த்ததில்லை, அவன் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நமக்கு இந்த இடத்துல மோரை கொடுத்துருக்கானே, இந்த இடத்துல தீர்த்தம் கொடுத்தானே அப்படின்னு நினச்சுண்டு நாம் போகணும். அப்படி நினச்சுண்டு போகிறோமாங்கிறது வேற விஷயம், அது இந்த உபன்யாசத்துக்கு வேண்டாம், ஆனால் நினச்சுண்டு போகணும். அதைத்தான் விதுரன் சொல்கிறான். எவன் ஒருவன் தண்ணீர் பந்தல் வைக்கிறானோ, ராமன் காட்டுக்கு போயிட்டான் பெருமாள், ஏகை நாட்டிலேருந்து பரதன் வந்தான், தாயார் சொன்னால் அப்பா குழந்தை இந்த ராஜ்யம் உனக்குடானா, இவன் கேட்டான் நான் அந்த ராஜ்யம் வேணும்னு கேட்டேனா, எனக்கு கட்ட வேற உண்டாக்கிட்டியே,
ஜனங்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுற மாதிரி ஆயிடுத்தேன். ராமன் காட்டுக்கு போவதற்கு நான் காரணமாக இருந்தால் இன்ன இன்ன பாவங்கள் என்னை வந்து சேரட்டும்னு ஒரு 34 பாவங்கள் பரதன் சொல்கிறான். அதில் ஒரு பாவம் இந்த விஷயத்துக்கு அனுகுணமானது. யவன் ஒருவன் தன்னிடத்தில் ஒருவர் தாகமாக இருக்கிறது, தீர்த்தம் வேணும் என்று கேட்ட பொழுதோ, அவருடைய தாகசாந்திக்காக தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிறானோ, அவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் ராமன் காட்டுக்கு போனதற்கு நான் காரணமாக இருந்தால் எனக்கு வரட்டும். தாகத்தோடு ஒருத்தன் இருக்கான், அவன் தீர்த்தம் வேணும்னு கேட்டானா அவன் யார் என்னன்னு பார்க்கக்கூடாது, உடனே கொடுக்கணும். இதுதான் தர்மத்தில் ரொம்ப வசந்ததான தர்மம். விதுரன் சொல்கிறான், தண்ணீர் பந்தல் வைத்தவன். அடுத்தது ரொம்ப அழகாக சொல்கிறான், சிறு பிள்ளைகள் படிப்பதற்கு யார் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழ் அவர்கள் காலத்திற்கு பிறகும் இருக்கும். பாடசாலை பார்க்கலாமே, எத்தனையோ இடங்களில் ரொம்ப பெரியவா தங்க ஆங்களையே கொடுத்து விடுவான் ஸ்கூலுக்குன்னு. அவள் பேரில் அவள் ஸ்கூல் இருக்குது. இப்போ மயிலாப்பூரில் பிஎஸ் ஸ்கூல் இருக்கே, அதனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு பெரியவர் கொடுத்த ஸ்கூல் தான் இன்றைக்கி பிஎஸ் ஸ்கூல்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமே, அது ஒரு பெரிய சரித்திரமே அதுக்கு பின்னாடி இருக்குது. அப்போ பெரியவா என்ன பண்ணுவான், தாங்கள் இருந்த ஆத்திய ஸ்கூலாக கொடுத்து விடுவாள். வித்துரன் சொல்கிறான், சிறு பிள்ளைகள் படிப்பதற்கு பாடசாலை யார் கட்டி கொடுக்கிறார்களோ அவர்கள் பெயர் அவர்கள் காலத்துக்கு பிறகும் நன்றாக இருக்கும். 3வது சொல்கிறான், ஜலம் வேகமாக ஓடக்கூடிய குளத்திலே ஜமன் குளத்தில் இறங்கி நீராடுவதற்கு படிக்கட்டு கட்டி கொடுக்கிறானோ, சின்ன விஷயம்தானே ஆனால் எவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்குன்னு பார்க்கணும். சொல்கிறவன் யாரு விதுரன்? விதுரன் யாரு? ஒரு தாதையனுடைய பிள்ளை இல்லையா? திருதராட்டன் பாண்டுவாவது முறைப்படி பிறந்தவர்கள், ஆனால் விதுரன் யாரு? வியாசருக்கு பிறந்தவனாக இருந்தாலும் ஆனால் இவனுடைய தாயார் ஒரு வேலைக்கார பெண் தானே, அவளுக்கும் வியாசருக்கும் பிறந்தவன் தானே இவன். அப்போ இவனுக்கே இவ்வளவு நல்ல புத்தி இவ்வளவு சிந்தனை இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த திருதராட்டன் எப்படி இருந்திருக்கணும்? இல்லைங்கிறதான் விசாரம். அதனால தான் மகாபாரத யுத்தமே உண்டானது. இந்த இடத்துல விதுரன் சொல்கிறான், குளத்தில் இறங்கி நீராடுவதற்கு எவன் ஒருவன் அழகாக படிக்கட்டுகள் கட்டுகிறானோ அவன் காலத்திற்கு பிறகும் அவனை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். 4வது இன்னொரு விஷயம் சொன்னான், தண்ணீர் இல்லாத இடத்திலே எவன் ஒருவன் குளம் வெட்டி தீர்த்த தாகத்திற்கு வசதி பண்ணி கொடுக்கிறானோ, தண்ணீர் பந்தல் வச்சவனையே கொண்டாடுவான்னா குளம் கட்டிட்டானா அவனை எப்படி ஜனங்கள் கொண்டாடுவார்கள்? அவன் அப்படி செய்தால் அவனையும் அவன் காலத்திற்கு பிறகு ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னான், கிராமங்களிலே கிராமத்தின் எல்லையிலே எவன் ஒருவன் தர்மசத்திரம் கட்டினானோ அவன் புகழ் அவன் காலத்திற்கு பிறகும். இப்பவும் கிராமங்களில் இருக்கு, போய் பார்த்தா தெரியும். ஊரில் அவரோட பேரை வச்சு, அதாவது அதை கட்டினவரோட பேரை வச்சு இவருடைய தர்மசத்திரம் அப்படின்னு இருக்கும். அந்த தர்மச்சத்திரத்துக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பான். யாராவது பிரயாணமாக வருவா, நேராக போவா, அங்கே போய் சாப்பிடுவா, வந்தவாழ யார் என்ன எதுவும் கிடையாது, யார் வந்தாலும் அவளுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பா. இப்போவும் நடக்கிறது பெரிய பெரிய மடங்கள்லாம் தஞ்சாவூர் பக்கம்லாம் போனோம்னா நிறைய பார்க்கலாம். வந்தவா யாருன்னு கேட்க மாட்டேன், அவளுக்கு அன்னதானம் பண்ணுறதுங்கிறது பெரிய வசதியான புண்ணியமாக இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த தர்மச்சத்திரம் கட்டிட்டான்னு சொன்னால் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு விசிராந்தி பண்ணிட்டு போவாளே விதுரன் சொல்கிறான், இது மாதிரி சத்திரம் தர்மச்சத்திரம் கட்டினவா யாரோ அவர்கள் புண்ணியம் அவர்கள் காலத்திற்கு பிறகும் நன்றாக விளங்கும் அப்படின்னு சொன்னான். அடுத்தது சொல்கிறான், ஜெவன் ஒருவன் கோவிலிலே தன்னால் முடிந்த அளவுக்கு கோவிலில் நடக்கக்கூடிய உற்சவங்களுக்குன்னு ஐஸ்வர்யம் கொடுக்குறானோ, கோவிலில் நடக்கக்கூடிய உற்சவங்களுக்குன்னு பணம் கொடுக்குறானோ, அவனும் அவன் காலத்திற்கு பிறகு அழியாத புகழை அடைவான். ருத்ராட்டா, அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது, தர்ம காரியங்களை பண்ணினால்தான். அப்போ இதில் எத்தனை விஷயங்களை விதுரன் சொல்கிறான்னு பார்க்கணும். தண்ணீர் பந்தல் வைன்னு சொன்னான், அடிப்படையான சாதாரணமான விஷயம். குளத்தை வெட்டுனான், ஒரு நகரமே நன்னா இருக்கிறதுக்கு உண்டான விஷயம். கோவிலை கட்டுன்னு சொன்னான், கோவில் இருந்ததுன்னா ஆச்சார அனுஷ்டானம் இருக்கும்னு சொன்னான். அதுக்கு மேலே குளத்தை மட்டும் கட்டுறது பெருசு கிடையாது, அங்கே இறங்கி நீராடுறதுக்கு படித்துறை கட்டணும்னா என்ன காரணம், எல்லா இடத்துலையும் போய் எல்லாரும் நீராட முடியாது, ஒரு சில இடங்களில் தான் நீராடணும்னு ஒரு சிஸ்டம் வச்சான், அங்கே மட்டும்தான் நீராடணும். அப்போ இதுலேருந்து ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வித்துரன் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறான் திருதராட்ட நேரத்தில். அடுத்தது இந்த காலத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு விஷயத்தை விதுரன் சொல்கிறான், ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும். நீதிபதி எந்த காலத்திலும்
தவறான தீர்ப்பை கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி லோயர் கோர்ட்டு, ஹையர் கோர்ட்டு, அதுக்கு மேலே ஹை கோர்ட்டு, அதுக்கு மேலே அப்பீல், அதுக்கு மேலே ரிவிஷன் பெட்டிஷன், அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு மேலே ஸ்டே, எத்தனை இருக்கு இன்றைக்கி. ஒரு ஜென்மா முழுவதும் இதையே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக சொல்கிறான், யாம் ராத்திரி மதிவின்னா ஸ்திரீயாம் சைவாஷ பராஜிதா யாஞ்ச பராபி தத்தாங்கா துர்விபக்தானு தாம் வசே. தீர்ப்பு சொல்றவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிபதி அப்படிங்கிறவாள் நீதி அரசர்கள் அப்படின்னு சொல்றான். அவ ஒரு விஷயம் சொன்னா அதுல தவறு இருக்காது என்று ஜனங்களுக்கு நம்பிக்கை. அந்த நீதி அரசர்கள் தான் நீதியின் ஸ்வரூபமாக விளங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட நீதி அரசர்கள் பொய்யான தீர்ப்பை ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது சொல்றான், பொய்யான தீர்ப்பையும் சொல்லக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடியவன் பொய்யாகவும் சாட்சி சொல்லக்கூடாது. தவறான ஒரு விஷயத்தில் சாட்சி இவன் சொல்லிட்டான்னா அதனால் உண்டான அனர்த்தத்திற்கு இவன் காரணமாகி விடுகிறான், அந்த பாவம் இவனை வந்து சேரும் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டோ இப்படி பண்ணுறவனுக்கு என்ன பாவம் வரும்? பொய்யான சாட்சி சொன்னவன், பொய்யான தீர்ப்பு சொன்னவன், அவனுக்கு பாவம் வரும் இல்லையா? என்ன பாவம் வரும் அப்படிங்கிறத வித்துரன் சொல்கிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான். சூதாட்டத்திலே தன்னுடைய சொத்தை முழுவதையும் இழந்தவன் எப்படி இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் கண்களிலிருந்து கண்ணீரை பெருக்கிக் கொண்டு யாரிடத்திலும் சொல்ல முடியாத துக்கத்தை அடைவானோ, அவனைப் போல இந்த பொய்யான தீர்ப்பை கூறியவனும் பொய்யாக சாட்சியை கூறியவனும் அவனுக்கு நேர்ந்த கதியை இவர்களும் அடைவார்கள். சூதாட்டத்திலே தன்னுடைய சொத்தை முழுவதையும் இழந்தவன் தான் இழந்த சொத்தையே நினைத்து இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் கண்ணீர் வழிந்த கண்ணோடு துக்கத்தோடு இருக்கிறானோ, அவனைப் போல பொய்யான தீர்ப்பை சொன்னவன் அவனும் இதே நிலைக்கு வந்து சேர்கிறான். அடுத்தது, வெயில் காலத்திலே சுமக்க முடியாத சுமையை தன் முதுகிலே ஏற்றிக்கொண்டு உடம்பு முழுவதும் வலிக்க எவன் ஒருவன் வெகு தூரம் நடந்து வருகிறானோ, அவன் அன்று இரவு தன்னுடைய நிலையை நினைத்து எப்படி வருத்தப்படுவானோ அப்படி பொய் சாட்சி சொன்னவனும் வருத்தப்படுவான். நல்ல வெயில் காலம், வெகு தூரம் போறான் ஒருத்தன், அவன் முதுகில் அவனால் தாங்க முடியாத அளவுக்கு சுமை இருக்கு, அவனால் இறக்கி வைக்கவும் முடியாத சுமை. அப்போ இந்த வெயிலில் நடக்கவே முடியாத வெயில் காலத்தில் ஐயவீசுண்டே நடக்க முடியாது, அதிகமான சுமையோடு போகிறான், அதை தாங்கக்கூடிய சக்தியும் இல்லாதவன். அப்படிப்பட்டவன் அன்னைக்கு ராத்திரி எவ்வளவு துக்கப்படுவானோ அவ்வளவு துக்கம் இந்த பொய் சாட்சி சொன்னவன் வருத்தப்படுவான். ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், அதை ரொம்ப வெளிப்படையாக சொல்ல வேண்டாம், ஜாடையாக சொல்லிடுறேன். தான் விவாகம் செய்து கொண்ட தன்னுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோடு இருப்பதை பார்த்து அவனுடைய மனைவி எப்படி துக்கப்படுவாளோ அதே துக்கத்தை பொய் சாட்சி சொன்னவனும் பொய் தீர்ப்பு சொன்னவனும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏ திருதராட்டா, இப்போ விதுரன் சொல்றான், தஸ்மாத் ராஜேந்திர பூம்யர்த்தே நான் பக்துமர்ஹசி மாகம சுசா சுசுதாமாத்ய நாசம் புத்திராத்தம் அப்ருவன் தஸ்மாத் ராஜேந்திர. ஹே ராஜேந்திரா, ஹே திருதராட்டா, சொல்கிறேன் கேட்டுக்கோ, எக்காரணத்தை கொண்டு நீ பொய் சொல்லாதே. இந்த ராஜ்யம் முழுவதும் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நீ பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அந்த ராஜ்யத்தினால உனக்கு நிம்மதியே கிடையாது. பிள்ளைகள் இடத்துல உனக்கு பாசம் இருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் ஸ்நேகம் இருக்கலாம், அதுக்காக பிள்ளைகளுக்காக பொய் சொல்கிறது அவர்களுக்கு சேரக்கூடாத ராஜ்யத்தை அவளுக்கு சேர்த்து வைக்கணும்னு நீ நினைக்கிறது, இது எல்லாம் உன் பிள்ளைகளுக்கு உன்னாலேயே நாசத்தை உண்டு பண்ணிவிடும் அப்படின்னான். அடுத்தது சொல்கிறான், படித்தவன் எப்படி இருக்கணும், படிக்காதவன் எப்படி இருக்கணுங்கிற விசாரமே கிடையாது, படித்தவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ தான் ரொம்ப அழகாக சொன்னான், நைனம் சந்தாம்சி விருஜினா தாரயந்தி மாயாவினம் மாயையா வர்த்தமானம் நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷா சந்தாம்ச ஏனம் பிரஜகத்யந்த காலே நைனம் சந்தாம்சி.
எவன் ஒருவன் பாடங்களை நன்றாக படித்தானோ, தான் படித்த பாடத்திற்கு ஏற்ற ஞானத்தை உடையவனாக அவன் இருக்கணும். ஞானத்தை உடையவனாக இருந்தால் அந்த ஞானத்திற்கு ஏற்ற நடைமுறையோடு இருக்க வேண்டும். இவ்வாறு ஞானம் இருந்து நடைமுறை இல்லாதவன், ஞானமும் இல்லாமல் நடைமுறையும் இல்லாதவன், இவனை படித்தவனாக இருந்தாலும் உலகம் படித்தவன் என்று ஏற்றுக்கொள்ளாது. எப்படி என்றால், அப்ப இவனுடைய படிப்பு இவனுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்றான் விபுரன். எதை போல என்ன, இந்த குயில், குயில் என்ன பண்ணும், குயிலனுடைய குஞ்சுகளெல்லாம் இந்த குயில் என்ன பண்ணும்னா காக்கையினுடைய கூட்டுல கொண்டு போய் வச்சுடும். காக்க ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல இந்த குயில் குஞ்சுகளுக்கெல்லாம் ரக்கம் முடிச்சு கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும், காக்கையினுடைய கூட்டை விட்டு எல்லாம் வெளியில போதும். இவ்வளவு நாள் இங்க இருந்தோமே, அந்த எண்ணம்லாம் அதுக்கு கிடையாது. ஏதோ ஏதோ கொஞ்ச நாள் இருக்கணும்னு இருந்திருக்கோம், இங்கே ஏன் இருந்தோன்னு கவலைப்படாது, எப்போ போகலாம்னு காத்துட்டுருக்கும் போயிடுமே. இப்போ இத்தனை நாள் இந்த குயில் குஞ்சுகளெல்லாம் காப்பாத்தினதே காகம், அதை போல ஒரு மனுஷன் யாரு, படித்தவன் ஞானத்தை சம்பாதிக்காதவன், படித்தவன் ஞானம் சம்பாதித்தவன் அனுஷ்டானம் இல்லாதவன், அவனிடத்தில் இருக்கக்கூடிய படிப்பு அவனை விட்டு போயிடும். எதை போல, குயில் குஞ்சுகள் காகத்தின் கூட்டிலே இருந்தாலும் ஒரு காலத்திலே செல்வதை போலே. அடுத்தது ஒரு விஷயம் சொல்றார், நாம் எதை விட வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார். மத்தியபானம் மத்தியபானம் கலகம் பூக வைரம் பார்யாபத்யா பார்யாபத்யோரந்தரம் ஞாதிவேதம் ராஜத்விஷ்டம் ஸ்திரீ பும்சையோர் விவாதம் வர்ஜயான்யாஹுயஸ்ய பந்தா பிரதுஷ்டஹா. மத்தியபானம் கலகம் பூக வைரம் பார்யாபத்யோ யோகோ அந்தரம் ஞாதிவேதம். பெரியவா, இதெல்லாம் உன்னிடத்துல இருக்கக்கூடாது, விட்டுடணும்னு சொல்றான். எதை விடணும் அப்படின்னா, முதல்ல சொல்றான் சண்டை போடுவதை விட்டுவிடு. முதல்ல சொல்றான் விக்ரன், எதுக்குமே சண்டை போடாதே அப்படிங்கிறான். சண்டை போடுறது அப்படின்னா வாக்குவாதம் வருது, நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்ததுன்னா ஏன் அப்படி பண்ணினாய்னு கேட்குறோம், எனக்கு வர வேண்டியது நீ கொடுக்கலையேங்கிறோம். சண்டை போட்டோம்னா அது மேலே மேலே வளருமே ஒழிய குறையாதே. விதுரன் சொல்கிறான், தெரியுமா இதெல்லாம் விடணுங்கிறா, என்னது முதல்ல சண்டை போடுறதை விட்டுடும். எங்கனாலும் நான் வரட்டுமா, அவர் கை பார்த்துடலாமா அப்படின்னு கேட்காதே. எங்கேயும் சாந்தீகமாக இரு. என்ன காரணம், நீ எவ்வளவு சாந்தீகமாக இருக்கியோ அவ்வளவுதான் உனக்கு ஜென்மாவிலே நிம்மதி. நீ முரடனாக இருந்தால் உனக்கு ஒரு நாளும் நிம்மதி கிடையாது சொல்கிறான். சண்டை போடுவதை விடு. அடுத்தது ஒன்று சொல்லியிருக்கான், பெரிய கூட்டமாக இருக்கா நிறைய பேர், அவளுடைய பலம் என்ன என்று தெரியாமல் அவர்களை எதிர்த்தால் அது உனக்கு நன்மையை கொடுக்காது. கூட்டமாக இருப்பவர்களை ஒரு நாளும் எதிர்க்காதே. ரெண்டாவது விஷயம் சொன்னான். மூணாவது ரொம்ப அழகா, இதெல்லாம் எப்படி தான் விதுரன் அன்னைக்கே சொன்னான்னு தெரியல, 2019 இதெல்லாம் நடக்கும்னு அன்னைக்கே அவனுக்கு தெரியுமா தெரியல. மூணாவது விஷயம் ஒன்று சொல்லியிருக்கான், எந்த காரணத்தினாலும் ஒரு கணவன் மனைவியை பிரிக்கக்கூடாது. விதுரன் சொல்றான், எந்த காரணத்தினால் அப்படி கூட இருந்திருக்கா, இப்போ இருக்காளா இருக்கலாம், சமீப காலங்களில் ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி கூட, இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பத்னா பத்தினிக்கு கருத்து வேறுபாடு உண்டாகி நான் டைவர்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு போனால், அப்போது அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது வக்கீல்னு சொல்கிறோமே அட்வொகேட்ஸ், அவள் என்ன பண்ணுவானா, இது ஏதோ ஒரு புத்தியினால் இப்படி உண்டாயிருக்கு, இப்படி நடக்கக்கூடாது, இதான் இந்த சிஸ்டம் ஒன்றுனால வரக்கூடிய வியாதி, இதெல்லாம் டைவர்ஸுங்கிறது சிஸ்டம் ஒன்றுனால தான் வருது, திடீர்னு முடிவு பண்ணுறது, இன்றைக்கி இதை முடிவு பண்ணுறோமே நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னுலாம் நினைக்கிறது இல்லை, இப்போ எனக்கு இதான் தோன்றது நான் பண்ணிவிடுறேன். அப்போது சமீப காலம் வரைக்கும் கூட வக்கீல்கள்லாம் என்ன பண்ணுவாளா, அப்படி ஏதாவது வந்தால் கூட அவளை கூட்டு விசாரித்து என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த கட்டம் அப்படிங்கிறத விசாரித்து அதை அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்லது அந்த கட்டம் அதை போக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணுவாளே ஒழிய இவாளை பிரிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காது. அப்படிலாம் இருந்திருக்கா விதுரன் சொல்கிறான், கணவன் மனைவியை பிரித்தல் என்பது கூடவே கூடாது. அடுத்தது சொல்லியிருக்கான்,
சுராபானம், அதாவது சொல்ல வேண்டாம் நினைச்சேன், கள் குடித்தல் கூடாது அப்படின்னு சொல்ல, கள் குடித்தல் கூடாது அப்படின்றான். அடுத்தது அண்ணா தம்பிகள் பங்காளிகள் இருக்காளே தாயாதிகள் இருக்காளே அவளுக்கு நடுவுல விரோதத்தை உண்டு பண்ற, இதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பான். அண்ணா கிட்ட போய் என்ன சொல்லுவா தெரியுமா, உன் தம்பி என்ன சொன்னான் தெரியுமா அவனை பத்தியும்பா, தம்பி கிட்ட வருவா, அண்ணா எவ்வளவு நல்லவனா இருக்கான், எவ்வளவு வசதியோட இருக்கான், நீ இப்படி கட்டப்படுறியே உனக்கு ஏதாவது உபகாரம் பண்றான் பாத்தியா, அண்ணா தெரிஞ்சுக்கோ நான் சொல்றத கேளு, அண்ணாவெல்லாம் நம்பாதே, எங்க தம்பி இடத்துல, அண்ணங்கிட்ட போய் உன் தம்பி உங்கள்கிட்ட கொஞ்சமாவது பிரியமா இருக்கானா பாத்தியா, இதுக்குன்னு ஒரு சிலர் கங்கணம் கட்டிண்டே காரியம் பண்ணுவான். விதுரன் சொல்றான், பங்காளிகளுக்குள்ளே மனஸ்தாபத்தை ஒரு நாளும் உண்டாக்காமல் இருக்க வேண்டும். அடுத்து சொன்னான், ஒரு கால் பத்மாபத்தினி சேர்ந்து இருந்தான்னா அவளை பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னான் இல்லையா, அவளை பிரிக்கிறதுக்காக ஏதாவது கலகம் பண்றது, அது நிறைய நடக்கிறதே பார்க்கலாமே, புதுசாக கல்யாணமாயி ஒரு பொண்ணு வந்துருப்படாத்துக்கு, கல்யாணம் ஆச்சான்னு விசாரிக்கிறதுக்கு யாராவது வருவான், இந்த பொண்ணை பார்த்தோடனே நீ தான் இப்போ தான் கல்யாணமாயி வந்திருக்கியா, ஏன் பார்த்தாலே தெரியாது எதுனா கேள்வி வேற, இந்த பொண்ணு ஐயோ பாவம்னு தெரியாது, ஆமாங்கோ உடனே அப்புறம் ஆமாங்கிறதுலாம் அந்த காலம், இன்னைக்கு யாரும் பேசவே முடியாது, இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், அது ஒரு வகையில் நல்லாவும் இருக்குது, யாரும் யாரையும் கெடுக்க முடியாது. அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் தெரியுமா, உங்கள் மாமியார் எப்படி தெரியுமா, கேட்கவே இல்லை, இந்த கேள்வியே வேண்டாத கேள்வி, இங்கே யாராவது கேட்டாலும் அது தனியாக ஒரு ராகத்தில், உங்கள் மாமியார் அன்னைக்கு எப்படி இருந்தா தெரியுமா, இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பார்க்கணும், அன்றைக்கி எப்படி இருந்தான்னு இதை சொல்கிறதுக்குன்னு நாலு பேர். அப்போது ஒரு பொண்ணு அப்போ தான் வந்திருப்பாள், புருஷனோடு சேர்ந்துருக்கணும்னு ஆசையோடு வந்திருப்பாள், சொல்லாததெல்லாம் சொல்லி இவள் இவள் புருஷனோடு இருந்துருவாடெல்லாம் பார்த்துருவோமே, அதுக்கு என்னெல்லாம் கலகம் பண்ணணும்னு பார்ப்போமே, இப்படி ஒரு சிலரால் ஏறாளே இதுவும் கூடாது. அதுக்கப்புறம் எக்காரத்து கொண்டும் தேசத்து ராஜாவோட விரோதம் கூடாது. இத்தனையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள், கள் குடித்தல், சண்டையிடுதல், பெரிய கூட்டமாக இருக்கிறவாளை எதிர்த்து எனக்கு தைரியம் இருக்குன்னு நிற்கிறது, கணவன் மனைவி பத்மாபத்தினி இவா நடுவில் அவளை சேர விடாமல் பிரிக்கிறது, அவள் ஒருவாளை சேர்ந்திருந்தான்னா இவாளுக்கு என்ன பிரச்சனை பண்ணி இவாளை பிரிக்கலாம்னு பார்க்கறது, அண்ணா தம்பிகளுக்கு நடுவில் மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுறது, தேசத்து ராஜாவத்தில் விரோதமாக இருக்கிறது, இதெல்லாம் நாம் உட்கொள்ளணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறான் அப்படின்னு விதுரன் சொல்லிட்டு சொன்னான். விதுரா, ஏ திருதராட்டா, அண்ணா தம்பிகள் சேர்ந்துருக்கணும்னு சொல்லியிருக்கா, அண்ணா தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, இங்கே உனக்கு கூட பிறந்தவன் கிடையாது, நான் உன் பிள்ளைகள் இருக்கா, உன் பிள்ளைகளை போல வா, முரடர்கள் இல்லையே, பரம சாப்தீகமானவா பாண்டவா, அவா என்ன கேட்குறான்னு நீ என்னவோ இவ்வளவு தீர்மானமாக இருக்கியே, அவர்கள் இருப்பதற்கு என்று ஒரு சில இடங்களை கட்டினார்கள், அது கூட நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறியா, இவ்வளவு ஆசை உனக்கு கூடுமா. விதுரன் ஒவ்வொரு இடத்துலையும் வெறுமன நீதியை மட்டும் சொல்லலை, திருதராட்டன்ட்ட நான் சொல்லக்கூடிய நீதியை ரிலேட் பண்ணுறான், திருதராட்டா நீ இப்படி இருக்கியா, நான் இப்படி இருக்க வேண்டியவன் மாறி போயிட்டேன்னு சொல்கிறான். அடுத்தது யார் சாட்சியாக இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறான், அதில் சொல்லியிருக்கிறத அப்படியே சொல்லிவிடுறேன், ஏன்னா விதுரன் சொன்னதை எடிட் பண்ணுறதுக்கோ அதை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கோ யாருக்கு யோகியதை கிடையாது, அதில் என்ன இருக்கும் அப்படியே சொல்லிவிடுறேன். சாமுத்ரிகம் வணிஜம் சோரபூர்வம் ஸ்லாகதூர்த்தம் ச சிகிச்சகம் ச சிகிச்சகம் ச அரிஞ்ச மித்ரம் ச குசீலவம் ச நைதான் சாக்ஷேத்வதி குர்வீத சப்தகா. இவா எல்லாரையும் சாட்சியாகவோ, அதாவது ஏழு பேரை சொல்கிறார், இந்த ஏழு பேரும் நீதிபதியாக இருக்கக்கூடாது, இந்த ஏழு பேரும் சாட்சியாக இருக்கக்கூடாது, இந்த ஏழு பேரும் மத்தியஸ்தர்கள், அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ரெண்டு பேரிடத்துலையும் பேசி தீர்மானம் பண்ணுறாளே அவளாகவும் இந்த ஏழு பேர் இருக்கக்கூடாதுங்கிறார். அவள் யார், இந்த ஏழு பேர்கள் யார் அப்படின்னா, திருடனாக இருந்து விட்டு இப்பொழுது வியாபாரம் பண்ணக்கூடியவன், ரெண்டாவது சன்னியாசியை போல நடித்து கொண்டு சம்பாதிப்பவன், 2019 இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பவே சொல்லிட்டானவன், மூணாவது உனக்கு பரம விரோதியாக இருப்பவன், நான்காவது நன்றாக பாடக்கூடியவன், ஐந்தாவது உன்னுடைய சிநேகிதன், ஆறாவது ஒரு மருத்துவர், ஏழாவது ஜோசியம் சொல்பவர்.
இந்த ஏழு பேரும் ஜட்ஜாகவும் இருக்கக்கூடாது, சாட்சியாகவும் இருக்கக்கூடாது, மத்தியஸ்தராகவும் இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு என்ன காரணமும் திருதராட்டன் கேட்டேன். அதுக்கு விதுரன் பதில் சொல்லிட்டான், ஜோசியம் சொல்கிறவா கூடாது நான். என்ன காரணம்னா, அவா தாங்கள் எதை சொல்கிறாலும் அதுக்கு சாதகமான வார்த்தைகளை அழகாக ஜோடனம் பண்ணி சொல்லிடுவான். யாரையும் தவறு சொல்கிறதுக்காக அடியனுக்கு வரல, அடியனுக்கு அந்த புத்தியும் கிடையாது. அதாவது அவள் ஒரு விஷயம் சொல்கிறான்னா அதுக்கு அனுகுணமான வார்த்தைகளை சொல்லுவாள், நாம் நம்பக்கூடிய வகையில் பேசுவாள். அது அவளுடைய அந்த காரியத்துக்கு சரியாக இருக்குது. ஆனால் இங்கே விதுரன் என்ன சொல்கிறான், அப்படி இருக்கிறவா ஜட்ஜாக இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ ஒரு ஜட்ஜுக்கு பார்ஷியாலிட்டி உண்டாடுத்துன்னா தனக்கேற்ற மாதிரி பேசி விடுவேன். இம்பார்ஷியலாக இருக்கிறது வந்தாங்க ஜட்ஜாக இருக்கணும். ஆகவே இந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறவா சாட்சி பண்ணக்கூடாது. விதுரன் சொல்லியிருக்கான் சாமுத்ரிகம், அது மாதிரி இருக்கிறவா சாட்சி சொல்லக்கூடாது, நீதிபதியாக இருக்கக்கூடாது. திருடனாக இருந்துவிட்டு இப்போ வியாபாரம் பண்ணுறான், அவையே சாட்சியாக இருக்கக்கூடாதுன்னா திருடனாக இருந்துட்டு தானே வியாபாரம் பண்ணி வந்திருக்கான், அவன் திருட்டு தானே அவனை விட்டு போகாது. இப்படி சாட்சியாக ஏதோ ஒன்று சொல்லுவோம், அல்லது ஜட்ஜாக இருந்து நமக்கு வேணுங்கிறவனுக்கு தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு தோணி போயிடும். அவனும் ஜட்ஜாக இருக்கக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடாதவனாக இருக்கணும். மூணாவது பரம எதிரி. பரம எதிரியாக இருக்கிறவன் ஜட்ஜாக வந்துவிட்டான்னா முதல்ல நமக்கு எகெயின்ஸ்டாக தான் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கும். அப்போ அவன்கிட்ட இம்பார்ஷியாலிட்டி, அதாவது பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கணுமே, இவன் வேணும் அவன் வேண்டாங்கிற புத்தி இல்லாமல் இருக்கணுமே, அப்போ தானே அவன் சொன்னது சரியாக இருக்கும். அவனையும் சேர்த்துக்காதே. அடுத்தது சன்னியாசியை போல வேஷம் போடுறவன், அவனையும் சேர்த்துக்காதே, இதெல்லாம் அனர்த்தம் அப்படின்னு சொன்னான். அனர்த்தம்னு சொன்ன உடனே விருதுநாட்டன் கேட்டான், ஏ விதுரா, சன்னியாசியை போல பண்ணக்கூடாது வேஷம் போட்டோம்னு சொன்னியே, அப்போ வேஷங்கிறது என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு விதுரன் சொன்னான், வேஷம்னா தெரியாதா திருதராட்டரா, கெட்டவனாக இருக்கிறவன் நல்லவனை போல நடிக்கிறானே அதுதான் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு பிள்ளையாண்டா, சிறு பிள்ளை, அவன் அப்பா பார்த்தார் நம்மளை யாருமே அந்த ஊரில் மதிக்கிறது இல்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். சரி, நம்மளை மதிக்கிற மாதிரி நாம் நடந்துக்கணுங்கிற இல்லை, ஆனால் யாராவது வந்து விட்டானா நாமளே மரியாதையை கிரியேட் பண்ணிக்கணும்னு நினச்சார். தன் பிள்ளைய கூட்டார், டே என்னை தேடி யாராவது ஆற்றுக்கு வருவா, சரி வந்தானே அப்பா எங்கன்னு கேட்பா, நீ என்ன பதில் சொல்லணும், அப்பா முதல் தரையில் உட்காந்துருக்காருன்னு சொல்லணும். முதல் தரை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோன் அர்த்தம், ரிசர்வ்டு ஃபார் விவிஐபிஸ்ன்னு போடுறா இல்லையா, அதுதான் முதல் தரை. அப்பா முதல் தரையில் உட்கா, அதாவது பழைய காலங்களெல்லாம் சாப்பிட வெளியில் போனால் அவளுடைய படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவள் சாப்பிடக்கூடிய இடங்களே ரிசர்வ் ஆயிருக்கும். அப்படிலாம் இருந்தது, நல்லா படித்து ஒசந்து நிறைய படிச்சிருக்கிறவானா அவள் உள்ளுக்குள்ளே இருப்பாள். அதுக்கடுத்தது கொஞ்சம் வெளியில, அதுக்கடுத்தது கொஞ்சம் வெளியில, அதுக்கடுத்தது வெளியில. அப்போது ஏன் இவா சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, அந்த லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கிறவாளுக்கு தான் மற்றவாளோட பேச முடியும். இப்போ சன்னியாசிகள் வரானா நாம் போய் எங்கள் காலத்தில் காஃபியே நான் சாப்பிடலைன்னு சொல்ல முடியுமோ சன்னியாசி இடத்துல? சன்னியாசி இடத்துல வேதாந்த விசாரம் பண்ணணும். அப்போ வேதாந்த விசாரம் பண்ணுறவாளுக்கு தான் நம்மளோட சேர முடியும். அப்போ யார் யாரோட சேர முடியும்னு இருக்கு. இந்த பிள்ளையாண்டான்ட்ட அப்பா சொன்னார், டே நம்ம ஆத்துக்கு யாராவது வருவா, உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்னு கேட்பா, நீ சொல்லிடும், எங்கள் அப்பா முதல் தரையில் ஆகாரம் பண்ணுறான்னு சொல்லு. சரி, இந்த பையன் அப்படியே கேட்டுட்டான். ஒரு நாள் யாரோ ஒருத்தர் இவரை பார்க்க வந்தேன், வந்த உடனே அவர் கேட்டார், அப்பா உங்கள் அப்பா எங்கப்பா காணுமே, அவன் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருக்கா, எங்கள் அப்பா முதல் தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு சொல்லுன்னு இருக்கான் இல்லையா, எங்கள் அப்பா முதல் தரையில் உட்காந்து சாப்பிட்டுருக்கா. அப்படியா? ரெண்டாவது, முதல் தரையில் உட்கார்ந்து பழையது சாப்பிடுகிறார். பழையதுன்னு என்னதுன்னா நேற்றைய சாதம். இப்போ பழையதுனாலே என்னன்னு தெரியாத காலத்துக்குள்ளே போயின்னு இருக்கோம். பழையதுன்னால் நேற்றைய சாதம், அதில் ஜலம் விட்டு வச்சுருந்து அந்த ஜலத்தை எடுத்து வெளியே காலையில் சாப்பிடுவா. பழைய காலங்கள்லாம் அவ்வளவு ஸ்ட்ரென்த் அது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா ஹாத்துல நம்ம ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, எல்லாம் ஸ்விக்கிலேருந்து வந்து விடுறது, எல்லாம் ஊபர் கீட்ஸ்லேருந்து வந்து விடுறது, என்ன ஒன்று அவன் சாப்பிட்டு கொண்டு வரானா இல்லையாங்கிறது ஒன்று தான் கட்டம், பத்து படி எல்லாம் வந்து விடுறது. ஒரு பழையதாவது புதியதாவது ஒன்றும் கிடையாது. பார்த்தான் இந்த பிள்ளை சொன்னார், எங்கள் அப்பா முதல் தரையில் உட்காந்து சாப்பிட்றார், பழையது சாப்பிடுகிறார்னு சொன்னார். அவர் பெரியவர் அப்படியே உட்காந்துட்டார். வந்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சது இந்த பிள்ளை பார்த்தான்,
ஆனால் அப்பா சொல்ல சொன்னார்னு சொல்லிட்டோம், இவர் வந்து காத்துருக்கார், அவர் உள்ள என்னவோ காரியம் பண்ணிட்டுருக்கார், அவர் ஒன்றும் முதல் தரையிலையும் இல்லை பழையதும், அவர் என்ன பண்ணுறாரோ தெரியாது, ஆனால் கௌரவமாக வெளியில் சொல்லணும், அப்பா என்ன பண்ணிட்டுருக்கார், உள்ள பூஜை பண்ணிட்டுருக்கார். ஒரு பெரிய ராஜா, ராஜாட்டா போனான் ஒருத்தன், என்ன வேணும்னா இல்லை ராஜா பார்க்க வந்திருக்கேன். ராஜாவை இப்போ பார்க்க முடியாது, ஏன், அவர் பூஜையில் இருக்கார். சரி கொஞ்ச நேரம் காத்துட்ருக்கேன், ஒரு மணி நேரம் ஆச்சு, திரும்ப போனான், ராஜாவை பார்க்கலாமா, இப்போ பார்க்க முடியாது, அவர் பூஜையை முடிச்சுட்டார், ஆனால் அவரோட ஆச்சாரியன் வந்திருக்கார், ஆச்சாரியன் பண்ணுற பூஜையில் அவர் கலந்துருக்கார். இப்படியே சொல்லி இந்த ராஜாவை பார்க்காம இருக்கிறதுக்குனால அவங்க கூட எல்லாம் சொல்லிடுவாளே, அது போல் இந்த பிள்ளை ஆண்டான்னு சொல்லிட்டான், அப்பா முதல் தரைன்னு சொல்லிட்டான், இந்த பெரியவரோ போகிற மாதிரி தெரியலை, பார்த்தான் இந்த பிள்ளை ஆண்டான்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நேராக உள்ளே போனான், அவர் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கார், அவர்கிட்ட போனான், என்னடான்னார், ஆசல ஒருத்தர் வந்திருக்காருண்ணா, அப்படியா, சரி நான் அதை வரேன். அப்போ நானே பதில் சொல்லிட்டேன், என்னடா சொன்னேன், எங்கள் அப்பா முதல் தரையில் பழையது சாப்பிட்றாருன்னு சொன்னேன். என்ன நான் சொல்ல சொன்னேன் உன்ன, ஆமாம் அன்னைக்கு சொல்ல சொன்னேன், அன்னைக்கு சொல்ல சொன்னேன், இன்னைக்கு சொல்ல சொன்னேனா, இன்னைக்கு நல்ல ஏகாதசி, உபவாசம் இருக்கணும், ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே கூடாது, ஏகாதசி அன்னைக்கு பழையது சாப்பிட்றது அதை விட பிரமாதம், அதை விட முதல் தரையில் உட்காந்து சாப்பிட்றது அதை விட பிரமாதம், ஏண்டா இப்படி ஒரு பிள்ளை இருந்தேன்னா என் மானம் போயிடுமேடா, உங்கள்கிட்ட சொன்னேனே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டானாம். அப்போது அடுத்த மாதம் தன்னை கொண்டாடணுங்கிறதுக்காக ஆடம்பரமாக பூஜை பண்ணுவது கூடாது. சிலர் பார்த்தா அவள் பூஜை பண்ணுறாளோ இல்லையோ, தாடவும் பயங்கரமாக இருக்கும், அதுக்கு அவளை கூட்டிக்கு மாலை கூட்டு, அத்தனை பேர் வந்திருக்கா, அத்தனை பேர் வந்திருக்காம்பா, கடைசியில் பூஜை ஒழுங்காக நடந்தது, ஆனால் அதை பற்றி யாருக்குமே சிந்தனையாக இருக்காது, ஆனால் அங்கே எத்தனை பேர் வந்தால், அவர் வந்தார் இவர் வந்தார், அவளையே பார்த்துட்டு இருப்பான், இந்த பண்ண வேண்டிய பூஜையில் ஸ்ரத்தையே போயிடும். விதுரன் சொல்கிறான், அடுத்த மாதம் தன்னை கொண்டாடணுங்கிறதுக்காக பிரமாதமாக பூஜை பண்ணுறானே, இவன் தான் ஆடம்பரத்தில் முதல்ல இருக்கிறவன், இவன் தான் வேஷம் போடுறவன், தெரிஞ்சுக்கோ திருதராட்டா. ரெண்டாவது ஒரு சிலர், அவர் யார், அவர் பேசவே மாட்டார், ஏன் பேச மாட்டார், அவர் மௌனி, யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்படின்னு ஒரு சிலரை பற்றி சொல்லிடுவான். அர்ஜுனனுக்கு சுபத்திரைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, கண்ணனை வந்து கேட்டான், கண்ணா சுபத்திரைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதே எங்கிட்ட வந்து கேட்குற கண்ணங்க, என்ன ஒம்பா போச்சோ, இந்த காரியத்தை நீ தான் எனக்கு பண்ணித்தரணும், எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, நீ என்ன சொல்கிறியோ அப்படி பண்ணுறேன், ஆனால் எனக்கு சுபத்திரைய கல்யாணம் பண்ணிக்கணும். கண்ணன் பார்த்தான், என்ன பண்ணுறது, சரி அதுதான் நான் ஒரு வழி சொல்கிறேன், யாத்திரை வழியில் சொல்லக்கூடாது, சரி இதுக்கெல்லாம் கண்ணன் இது, கண்ணன் தான் இதுக்கு கை சேர்ந்தவன், ஒரு காரியம் எப்படி பண்ணணுங்கிறது கண்ணனுக்கு தான் தெரியும், வெளியில் சொல்லாமல் பண்ணுறவன், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேடு, ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது, சரி ஐடியா சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு வாரம் ஆச்சு, இந்த சுபத்திரை இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு ஒரு சாமியார் வந்து சேரும், பெரியவர் வந்திருக்கார் அப்படின்னு எல்லாரும் போய் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு அவரிடத்துல, சாமி நீங்கள் ஏதாவது நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லணும், சுவாமியார் வாயவே திறக்காமல் இருக்கார், சின்னவராக இருக்கார், முகத்தில் அபாரமான தேஜஸ், இந்த சின்ன வயசுலேயே சுவாமியார் சாமியார் ஆகிட்டார், பெரிய சன்னியாசி, அது வாயை திறந்து வேற பேச மாட்டேங்கிறார், யாரோடையும் கலந்துக்காமல் ஒதுங்கி இருக்கார், பார்த்தா ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியலை, நேர சுபத்ரையினுடைய தகப்பனார் ராஜா ஆட்ட போய் சொன்னார், யாரோ ஒரு பெரிய சன்னியாசி பால சன்னியாசி வந்திருக்கார், ஆயத்திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுறதில்லை, இது போல ஒரு மகான் இந்த லோகத்தில் நாங்கள் இதுவரையும் பார்த்ததில்லை, ஜனங்கள்கிட்ட ஒரு கட்ட கூட விதரனே சொல்கிறான், அவளுக்கு பிடிச்சி விடுத்துன்னா ஒரேடியாக மேலே கொண்டாடுவே கொண்டாடி விடுவார், அவளுக்கு பிடிக்கலன்னா கீழே வந்து தள்ளி விட்டு விடுவாங்கிறார், அப்படி தானே நடக்கிறது, ரெடின்னு பார்த்தா எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறா, இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கி விட்றா இல்லையா, அது போல மேல ராஜாவிட போய் சொன்னா பெரிய சன்னியாசினா, பார்த்தான் அவன் வந்து பார்க்கலான் சேவிச்சான். அப்போ கண்ணனுக்கும் பலராமனுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சது, உடனே பலராமன் சொன்னான் கண்ணனிடத்துல, கண்ணா யாரோ பெரிய சன்னியாசி வந்திருக்காரா, நாம போய் அவரை பார்ப்போமே, கண்ணன் சொன்னா அதுக்கென போலாமே அப்படின்னா, ரெண்டு பேரும் போனா சன்னியாசியை சேவிச்சா, சன்னியாசி வாய மூடிட்டு இருந்தார். அப்போ பலராமன் சொன்னான், அண்ணா அண்ணா எனக்கு ஒரு மனசில் ஒன்று தோன்றுறது, என்ன தோன்றுறது, சுபத்திரைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குது,
பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணினா அவளோட ஆசீர்வாதம் கிருபை இருந்தது கடாட்சம் இருந்ததுன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். இவரோ சன்னியாசி, அபாரமான தேஜஸ்வி, மாய மூடியில் வாயை திறக்காமல் இருக்கார், ஊருக்குள்ளே கூட வரமாட்டேன்னு சொல்கிறார், வெளியிலேயே இருக்கார். இவருக்கு சுபத்திர கைங்கரியம் பண்ணினா அவளுக்கு மனசுக்கு ஏற்ற பர்த்தா வருவனே. பலராமன் சொன்னான். கண்ணன் சொன்னான், அண்ணா நீ சொல்கிறது நல்லா இருக்கு, ஆனால் என்னதான் இருந்தாலும் சன்னியாசி சின்ன வயசு, சுபத்திரையும் சின்ன பொண்ணும், சரியானு பாரு. உடனே பலராமன் சொன்னான், கண்ணா உனக்கு எல்லாத்துலேயும் இப்படி தான் சந்தேகம், உனக்கு எதையுமே நம்ப தெரியாது. பலராமன் சொன்னான், எனக்கு ஒன்றும் ஒன்று நடக்கட்டுமே அப்படின்னான். உடனே பலராமன் ராஜா இடத்துல சொன்னான். ராஜா வந்து பிரார்த்தித்தார் சன்னியாசி இடத்துல, சுவாமி நீ ஊருக்கு வெளியில் எங்கேயோ நிற்கு இருக்கிறேன், உங்கள் போல தேஜஸ்வியை நாங்கள் பார்த்தது கிடையாது, நீங்கள் என்னோடய அரண்மனைக்கு வரணும், உங்களுக்கு உண்டானதான அனுஷ்டானங்களெல்லாம் நாங்கள் குறைவராக நடத்துகிறோம், எங்கள் அரண்மனைக்கு வந்து நீங்கள் தங்கியிருந்தால் எங்களுக்கு பெரிய புண்ணியம், அது மட்டும் கிடையாது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சுபத்ரைன்னு வேறு, அவளுக்கு கல்யாணம் ஆகணும், நீங்கள் வந்த நேரம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சன்னியாசி வாய மூடிண்டு இருந்த பலாமன் கேட்டான், என்ன கண்ணா சன்னியாசி ராஜா சொன்னதுக்கு வாயை மூடின்னு இருக்காரே, வாயை திறந்து சொல்லலையே, அவருக்கு ஏதோ இஷ்டம் இல்லை போல் இருக்கு. கண்ணன் சொன்னான், பலராமன் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லைன்னாலும் சொல்லியிருப்பதே வாயை மூடின்னு இருக்காரேன்னா. கண்ணன் சொன்னான், பலராம் அண்ணா அவசரப்படாதே, சன்னியாசிகள்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னான். திரும்ப ராஜா வந்து பிரார்த்தித்தான், சன்னியாசி வாயை திறந்து பதில் சொல்லலை, வேண்டாம் இருப்பான் கிராமத்து அரண்மனைக்குள்ள வரையன்னு ஒத்துவிட்டார். இப்போ நேரம் அவர் அரண்மனைக்குள்ள வந்து விட்டார், அவருக்கு ஏகாந்தமாக இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் தீர்மானம் பண்ணிவிட்டார். சுபத்திரையை கூப்பிட்டு சொன்ன, அம்மா ஒரு சன்னியாசி வந்திருக்கார், அவருக்கு நீ கைங்கரியம் பண்ணு, கைங்கரியம் பண்ணினா உனக்கு ஏற்றதான வர்த்தகம் வந்து சேருவான், பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணினா புண்ணியம் உண்டாகும்னு சொல்லியிருக்கா, அம்மா நீ இதை விடாமல் பண்ணுமா. அப்பவும் கண்ணன் சொன்னான், அண்ணா வளராமண்ணா இந்த காரியம் வேண்டாம், திரௌபதி இவள் சுபத்திரையும் சின்னவள், வந்திருக்கக்கூடிய சன்னியாசியும் சின்னவன், தவறாயிடும் வேண்டாம் தான், யாரையும் சந்தேகப்படாதே கண்ணா. சரி எனக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டான் கண்ணன். ஒரு நாள் யாரும் இல்லாத நேரம் கண்ணன் வந்தான், சன்னியாசியை சேவிச்சான். என்ன சன்னியாசி வாயை திறந்து பேச மாட்டியா அப்படின்னான் கண்ணன் சன்னியாசியை பார்த்து. வந்த சன்னியாசி வேறு யாரும் கிடையாது, அர்ஜுனன். அவன் சுபத்திரையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். கண்ணன் இடத்துல அபிப்பிராயம் கேட்டுவிட்டான். கண்ணன் சொன்னான், நல்ல சன்னியாசியாக வேஷம் போட்டுக்கோ வந்துடு, ஆனால் ஒரு விஷயம், வாயை திறந்து மட்டும் பேசிவிடாது, வாயை திறந்து பேசினா ஏதாவது உடறிடுவாய், நீ மாட்டிடுவாய், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு. இது அர்ஜுனன்ட்ட சொல்லிட்டான். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, கண்ணன் எதை பண்ணணும்னு சொல்கிறானோ அதை பலராமன் கூடாதுன்னு சொல்லுவான், பலராமன் எதை கூடாதுன்னு சொல்கிறானோ அதை கண்ணன் பண்ணணும். பர் பலராமன் என்ன சொன்னான், சன்னியாசி சுபத்திர சின்ன பொண்ணும் கைங்கரியம் பண்ணட்டும் தான், கண்ணன் தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறவன், இந்த கபட சன்னியாசியை ஊருனுடைய வெளியில் வர வைச்சவனே கண்ணன் தான், இவன் அரண்மனைக்குள்ளே கூட்டின்னு போகணும்னு பிளான் போட்டவனே கண்ணன் தான். இப்போ கண்ணன் இந்த சன்னியாசிக்கு சுபத்திர கைங்கரியம் பண்ணட்டும்னா பலராமன் என்ன சொல்லியிருப்பான், கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அப்போது பலராமனாகவே இதை பண்ணணும், நாம் இதை பண்ணுறோமும் தெரியக்கூடாது, சன்னியாசிக்கும் கட்ட பேர் வரக்கூடாது, பார்த்தான் பேசாமல் இருந்தான். பலராமன் சொன்னான், சுபத்திர கைங்கரியம் பண்ணட்டும்னு, பலராமனும் சுபத்திரையும் கைங்கரியம் பண்ணுறா, சன்னியாசியும் இப்போது அரண்மனையில் இருக்காரே, அந்த சன்னியாசியை யாரும் இல்லாதப்போ வந்து பார்த்தான், என்ன சன்னியாசியை வாயை திறக்க மாட்டேயான்னா, கண்ணா நீ தான் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே, நான் மௌன சன்னியாசியாக இருக்கணும்னு தானே நீ சொன்னாய், ஆமாம், ஆனால் என்னிடத்தில் இருக்கணும்னு சொன்னேனா, என்னிடத்தில் நீ பேசலாம், மற்ற வாழ்கிட்ட பேசாமல் இரு. விதுரன் சொல்கிறான், அடுத்தவான் நம்மளை கொண்டாடணுங்கிறதுக்காண்டி எவன் ஒருவன் மௌனமாக இருக்கானோ அது வேஷம், அடுத்தவா நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக எவன் ஒருவன் சன்னியாசியை போல வேஷம் போடுறானோ அது ஆடம்பரம். நான் இப்போது இப்படியே நடந்திருக்கு, சுபத்திரை வந்து கைங்கரியம் பண்ணுறான் இந்த சன்னியாசிக்கு, சுபத்திரைக்கு வந்தவன் அர்ஜுனன்னு தெரியாது, சுபத்திரைக்கும் அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு, அர்ஜுனனுக்கும் சுபத்திரையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான். ஆனால் கண்ணன் சொல்லியிருக்கான், அவசரப்படாதே, எந்த காலத்தில் பண்ணணுமோ அந்த காலத்தில் பண்ணணும், பொறுமையாக இரு. கண்ணன் சொல்லிட்டான், அர்ஜுனன் அப்படியே கேட்டுருக்கான்.
ஒரு நாள் அர்ஜுனன் கேட்டான் கண்ணன் இடத்துல, கண்ணா இந்த தாடி மீசையோட நான் எத்தனை நாள் இருக்கிறது அப்படின்னா, அடே நேரங்காரம் வந்துட்டு இருக்கடா கொஞ்சம் பொறுமையாயிருடா அப்படின்னு சொன்னான் கண்ணன். ஒரு நாள் வலராமனை கூட்டான், அண்ணா நாம் இங்கேருந்து இப்படியே தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவோமே, ரொம்ப நாள் ஆச்சு. வலராமன் சொன்னால் அதுக்குன்னு அவசியம் போடுவோம், ஆனால் அண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணணும். இப்போ நாம் இங்கேருந்து தீர்த்த யாத்திரை கிளம்பிடுறோம், எல்லாரும் நம்மோட வந்துட போகிறா, சன்னியாசி வரமாட்டார். சன்னியாசிக்கு சுபத்திரை கைங்கரியம் பண்ணுறா, அவள் சுபத்திரையும் வரமாட்டா. சுபத்திரையும் சன்னியாசியை மட்டும்தான் இங்கே இருப்பா. நாம் எல்லாரும் தீர்த்த யாத்திரை கிளம்பி போயிடுவோம், அது கூடவே கூடாது. முதல்ல சன்னியாசியை இங்கேருந்து அனுப்பிச்சுடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தீர்த்த யாத்திரை போகலாம். கண்ணன் சொன்னான். உடனே பலராமன் சொன்னான், நாம் தீர்த்த யாத்திரை போகிறோங்கிறதுக்காக சன்னியாசி ஏன் வெளியில் போகணும், அவர் எங்கே போவார், சன்னியாசிக்கு ஊரும் கிடையாது கிராமமும் கிடையாது. ஏதோ சுபத்திரன் அண்ணா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, சன்னியாசியும் சந்தோஷமாக இருக்கார், அவரை பார்த்தா சந்தேகப்படுற மாதிரியே தெரியுதே. எல்லாரையும் சந்தேகப்படாது, சின்ன வயசுலேயே சன்னியாசி ஆயிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும். பலராமன் சொல்கிறான், இது பார்த்தான் கண்டான், இதுக்கு தானே நானும் காத்துட்டுருக்கேன், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னான். சரி அண்ணா நாம் கிளம்புவோம் தான், கிளம்பியாச்சு. அரண்மனை வாசல், வாசலில் காவலாளிகள் இருக்கா. இப்போ கண்ணன் சொல்கிறான் பலராமன்ட்ட, அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுறது, கோச்சுக்காது, நாம் எல்லோரும் யாத்திரை போயிடுறோம், நாம் யாத்திரை கிளம்பி போன அப்புறம் என்னதான் அவர் சன்னியாசியாக இருந்தாலும் சின்ன வயசு தானே, சுபத்திரை வேறு இருக்கா, சுபத்திரியை கூட்டிண்டு அவர் வெளியில் எங்கேயாவது போயிட்டார்னா நம்ம கதி என்னாரது, என்ன பண்ணணுங்கிறாய், காவலாளிகிட்ட சொல்லிட்டு போடுவோம், நாங்கள் எல்லோரும் யாத்திரை போகிறோம், நாங்கள் யாத்திரை போயிட்டு வர வரைக்கும் சன்னியாசி வெளியில் போகக்கூடாது, சுபத்திரை வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நாம் காவலாளிகிட்ட சொல்லிடுவோம், அவள் ரெண்டு பேரையும் வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். கண்ணன் சொன்னான். பலராமன் சொன்னால், நாம் யாத்திரை போகலாம், சன்னியாசி போகக்கூடாதோ, நாம் யாத்திரை போகிறோம், நமக்கு கைங்கரியம் பண்ண எல்லோரும் வரா, சன்னியாசி யாத்திரை போனால் கைங்கரியம் பண்ண மனுஷன் வேண்டாமா, ஏன் சன்னியாசி வெளியில் போகட்டும், சன்னியாசிக்கு கைங்கரியம் பண்ண சுபத்திரியும் போகட்டுமே. அண்ணா அதைத்தானே நான் நினச்சிட்டுருக்கேன். இப்போ கண்ணன் சொல்கிறான், காவலாளியை கூட்டான் பலராமன். கண்ணன் சொன்னால், காவலாளி அண்ணா சொல்கிறத கேட்காதே என்னான். அதாவது ஒரு சில இடங்களில் கல்யாணத்துக்கு சாப்பிட போட்டானா, இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா நடத்தோம், இன்னும் நாலு வேணும்னு, வேணும்னு சரியாக கேட்க மாட்டா வாயை திறந்து, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னா வேண்டாம்னு சொன்னால் தான் நிறைய கிடைக்கும், எங்கேயுமே அதான் அப்படி. அதே போல் அந்த இடத்துல கண்ணன் சொன்னான், காவலாளி அண்ணா சொல்கிறத கேட்காதே என்னான். பலராமன் சொன்னால், நான் சொன்னது தான் நீ கேட்கணும், நாங்கள் எல்லோரும் யாத்திரை போக போகிறோம், ஒருவேளை இந்த சன்னியாசி உள்ளே இருக்கிறவர் எங்கேயாவது யாத்திரை போகணும்னு கிளம்பினார்னா அவரோட சுபத்திரையை கண்டிப்பாக அனுப்பிச்சு வை அப்படின்னான். கண்ணன் மனசுனால் சேவிச்சான், அண்ணா நான் இதுக்கு தான் பிளான் பண்ணினேன், நான் நினச்சது நடந்து போடுத்துன்னான், நினச்ச மாதிரியே நடந்துருக்கு. அதுக்கு மேலே அந்த கதை போகிறது. விதுரன் சொல்கிறான் இந்த இடத்துல, அடுத்தவா தன்னை கொண்டாடணுங்கிறதுக்காக ஒருத்தன் பூஜை பண்ணுறான் இல்லையா, அவன் அடுத்தவா தன்னை கொண்டாடணுங்கிறதுக்காக மௌனமாக இருக்கான் இல்லையா, மௌனி அவன் அவனையும் நம்பக்கூடாது. அடுத்தமா தன்னை கொண்டாடுங்கிறதுக்காக தனது பேருக்கு பின்னாடி பொய்யாகவே 26 இடத்தையும் மாற்றி, இவர் எவ்வளோ படிச்சிருக்கார், என்ன படிச்சிருக்காருன்னு யாருமே சொல்ல முடியாது, நேம் போர்டில் மட்டும் இருக்கும். நேம் போர்டில் பின்னாடி வரிசையாக எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கும், அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஸ்நான பிராப்தி கூட இருக்காது. ஆனால் அடுத்தவன் பார்த்துட்டா, இவ்வளவு படித்து வரான், இவ்வளவு படித்து வரான் அப்படின்னு ஏன்னா வந்தவர் கேட்கவா போகிறார், எங்கே கொஞ்சம் உங்கள் சர்டிஃபிகேட் எடுக்கும், நீங்கள் படித்ததெல்லாம் உண்மையானு பார்க்க போகிறேன்னா ஒத்தரும் கேட்க போகிறதில்ல. ஆசில பேருக்கு முன்னாடி நிறைய குவாலிஃபிகேஷனை போடுண்டா, ரொம்ப படித்தவர் போல இருக்குது, நாம் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும், அப்படி தானே உலகம் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் அடுத்து மாதம் தன்னை கொண்டாடணுங்கிறதுக்காக தான் ரொம்ப படித்தவன் ஒருத்தன் நடிக்கிறானே அவன், அதுக்கு மேலே அடுத்தமாக தன்னை ரொம்ப கொண்டாடணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறவன், எனக்கு எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம், எதுக்கு எல்லாம் வேணும், ஆனால் இவனுக்கு எதுலேயுமே ஆசை இல்லைன்னு அடுத்த சொல்லணுங்கிறதுக்காக எதையும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய தியாகம் பண்ணக்கூடியவன். அதுக்கு அதுக்கு அடுத்தது, தப்பான எண்ணத்தினால பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணுறவன். இத்தனையும் ஒத்தனுக்கு நிறைய பயத்தை கொடுக்கும், இந்த காரியங்களை ஒருத்தன் பண்ணவே கூடாது, இதுதான் வேஷம், இதுதான் ஆடம்பரம், இந்த ஆடம்பரத்தை ஒருவன் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அடுத்ததான் ஒரு விஷயம் சொல்கிறான் விதுரன், எது பாவம் எது பாவம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல, நமக்கு எது பாவம்னு தெரியல, எது பாவம் இல்லைன்னு தெரியல, எது தர்மம்னு தெரியலை, எது அதர்மம்னு தெரியலை. விதுரன் இந்த இடத்துல அழகாக கேட்லாக் போடுறான்,
அடுத்தவனுடைய அன்னத்தில் எவன் விஷம் வைத்தானோ அவன் பாவி. அடுத்தவன் வீட்டிற்கு எவன் தீ வைக்கிறானோ அவன் பாவி. இதெல்லாம் திருதராட்டம் பண்ணியிருக்கான், துரியோதனன் பண்ணியிருக்கான். அரக்கு மாளிகையை கட்டினவனே துரியோதனன் தானே, அவ்வளவு நானா கட்டுறானா வேதவியாசர் சொல்றார். அந்த மாளிகை கட்டணும்னாலே நிறைய இன்ஜினியர்களை கூப்பிட்டு, அதாவது வெளியில இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரிவிக்க கூடாது, பார்க்க ரொம்ப நன்னா இருக்கணும், ஆனா தீ பச்சுன்னு உடனே எரியற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு அரண்மனையை கட்டுன்னு சொல்லியிருக்கான் துரியோதனன், அவளும் கட்டி கொடுத்துருக்கான். இப்படி ஒரு அரண்மனை இருக்குங்கிறது விதுரனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால விதுரனே சொல்றான் தர்மபுத்திரன் இடத்துல, மனமா இவா கிளம்புறா, கிளம்புறப்ப சொல்றான் தர்மபுத்திரா ஜாக்கிரதையா போயிடும், உனக்கு வேணுங்கிற காலத்தில் யாராவது வந்து உனக்கு உபகாரம் பண்ணுவா, கவரப்படாதேன்னு சொல்கிறான். அடுத்தவன் வீட்டுக்கு தீ வைக்கிறவன் அவனை போல பாவி இந்த உலகத்தில் கிடையாது. ரெண்டாவது, அடுத்தவனுக்குன்னு இருக்கக்கூடிய அன்னத்தில் எவன் ஒருவன் விஷம் வைக்கிறானோ அவனும் இந்த உலகத்தில் கொடுமையான பாவத்தை பண்ணினவன். அடுத்தது, அடுத்தவர்களை கொல்லக்கூடிய வழிகளை எவன் தெரிவிக்கிறானோ, அடுத்தவா கெட்டு போகணுங்கிறதுக்காகவே ஐடியா சொல்கிறாள் இல்லையா, அவளை போல இந்த உலகத்தில் பாவி யாரும் கிடையாது சொல்கிறான் விதுரன். அடுத்தவன் அண்ணா இருக்கணும்னு நீ ஏதாவது சொல்லும், உனக்கு அடுத்தவன் அண்ணா இருக்கணும்னு இஷ்டம் இல்லையா, மாயமுடின்று அடுத்தவன் கெட்டு போகணுங்கிறதுக்காக நீ எந்த வார்த்தையும் சொல்லாது அப்படின்னு சொல்கிறான். அவனை போல உலகத்தில் யாரும் பாவி கிடையாது. அடுத்தது, தேவையில் அனாவசியமாக அவசியம் இல்லாமல், அவசியம் கூட சொல்லலை விதுரன் சொல்கிறான், அடுத்தவர்களை பற்றி கோள் சொல்வது ஒரு நாளும் கூடாது. அவரே சொல்லக்கூடாது அடுத்தவர்களை பற்றி. கோள் சொல்பவனைப் போலே உலகத்தில் மோசமான பாவி யாரும் கிடையாது. அடுத்து சொல்கிறான், தன்னுடைய நண்பனுக்கு எவன் துரோகம் பண்ணினானோ அவனும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவி. அடுத்தது ஒன்று சொல்கிறான், தன் நண்பனுடைய பத்னியோடு எவன் சேர்கிறானோ அவனும் இந்த உலகத்தில் கொடியதான பாவி. அடுத்தது ஒன்று சொல்கிறான், கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை எவன் கொன்று விடுகிறானோ அவன் மிகப்பெரிய பாவி. இதெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு அடியே எனக்கு தோன்றுறது. ஏன்னா இதெல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கிறீங்க, சகஜமாக நடக்கிறது இப்போ இவன் சொல்கிறதெல்லாம். இப்போ விதுரன் சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது விதுரன் சொல்கிறான், இதெல்லாம் பண்ணுறவன் மகா பாவி, அவனுக்கு பிரம்மஹத்தி பண்ணின பாவம் அவனுக்கு வருதுங்கிறான். இந்த பாவங்களை பண்ணினவனுக்கு பிரம்மகத்தி வருதுங்கிறான். அதில் தான் வரிசையாக சொல்லிட்டு வரான், தீ வச்சவனுக்கு பிரம்மகத்தி உண்டாகும், விஷம் வச்சவனுக்கு உண்டாயிடும். அதுக்கு மேலே சொல்கிறான், அடுத்தவாளை கெட்டு போகிறதுக்குன்னு உபாயம் சொல்கிறானே அவனுக்கு பிரம்மகத்தி பாவம் உண்டாகும், அதுக்கப்புறம் கோள் சொல்கிறவனுக்கு நிறைய பாவம் உண்டாகும், சிநேகிதனுக்கு துரோகம் பண்ணுறவனுக்கு பாவம் உண்டாகும், சிநேகிதனுடைய பத்னியோடு சேர்ந்தவனுக்கு பாவம் உண்டாகும், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொன்றவனுக்கு பாவம் உண்டாகும். அதுக்கு மேலே சொல்கிறான், அதுக்கு மேலே தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியனுடைய மனைவியோடு எவன் சேர்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய பாவம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னான். அடுத்தது, அடுத்தவர்கள் கெட்டு போகணுங்கிறதான கொடூரமான மனசோட ஒருத்தன் இருக்கானே அவனை போல இந்த உலகத்தில் பாவி யாரும் கிடையாது அப்படிங்கிறான். கோவில் கிடையாது, வேதம் கிடையாது, கடவுள் கிடையாதுன்னு சொல்கிறானே அவனை போல் அந்த உலகத்தில் எந்த பாவியும் கிடையாதுங்கிறான். ஆடு மாடு இவற்றை கொல்லக்கூடியவனுக்கு வரக்கூடிய பாவம், அதை போல் உலகத்தில் பாவம் வேறு யாருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறான். தன்னை தேடி வந்து சரணாகதி பண்ணினவனை எவன் கைவிடுகிறானோ, தன்னை தேடி வந்தவனை, தன்னை சரணாகதி பண்ணினவனை காப்பாற்றக்கூடிய சக்தி இருந்த பொழுதும் அவனை கைவிட்டவன் எவனோ அவனை காட்டிலும் உலகத்தில் பாவி யாரும் கிடையாது. இந்த வார்த்தையை ராமனும் சொல்கிறான், விபீஷணன் சரணாகதி பண்ணின உடனே. விபீஷணன் சரணாகதி பண்ணினான், சுக்ரீவன் நேராக ஓடி வந்தான். ஓடி வந்து பெருமாள் ராமன்கிட்ட சொன்னான், விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாது. பெருமாள் கேட்டான், சுக்ரீவா விபீஷணன் யார், எங்கே வந்திருக்கான், எதுக்காக நீ இப்போ ஓடி வரையேன், என்ன விஷயம்னா. உடனே சுக்ரீவன் சொன்னான், ஆகாயத்தில் விபீஷணன் வந்திருக்கான், சரணாகதி பண்ணுறான், நீங்கள் தான் கத்தின்னு சொல்லியிருக்கான், ராவணனை விட்டுவிட்டு வந்துவிட்டான், லங்கா ராஜ்யத்தை விட்டுவிட்டு வந்துவிட்டான், இனிமேல் அவனுக்கு வேறு யாரும் கத்தி இல்லை, நீங்கள் தான் கத்தின்னு சரணாகதி பண்ணியிருக்கான், ஆனால் அவனை சேர்த்து கொள்ளக்கூடாது. சுக்ரீவன் ஸ்ட்ரைட்டாகவே கேஸை விசாரிக்கவே இல்லை, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், இப்படிப்பட்டவன் ஜட்ஜாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ தான் சொல்லியிருக்கான். பெருமாள் கேட்டான், உடனே என்ன பண்ணினான், அங்கே இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாரையும் கூப்பிட்டான்,
நளன், நீலன், மைந்தன், ஜாம்பவான் எல்லாரையும் கூட்டான், ஹனுமானை கூட்டான், எல்லாரிடத்துலையும் அபிப்பிராயம் கேட்டான். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னான். ஹனுமான் சொன்னார், விபீஷணன் நல்லவன், ஆகவே சேர்த்து கொள்ள வேண்டும். சுக்ரீவன் விபீஷணன் கட்டவன் சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னான். ஹனுமான் சொன்னார், விபீஷணன் நல்லவன், ஆகவே அவனை சேர்த்து கொள்ள வேணும்னார். அப்போ பெருமாள் சொன்னார், ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், என்னை தேடி சரணாகதி பண்ணுறேன்னு ஒருத்தன் வந்துவிட்டா, அவன் யாராக இருந்தாலும் அவனை நான் விடமாட்டேன். ஏன்னா கதியெல்லாம் அவன் தான் என்னிடத்துல வந்திருக்கான், என்னை விட்டால் அவனுக்கு இனிமேல் வேறு இடம் கிடையாது. மாலியை ஏன் பெருமாள் கொன்னான்ங்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணத்தை சொல்கிறான். மாலிக்கும் துந்துபிக்கும் சண்டை நடந்தது, சண்டை நடந்ததுன்னு ஆசைந்தான். அந்த குகையினுடைய துவாரத்தை பெரிய பாறாங்கல்லால் மூடிட்டு உள்ளே போய் மாலி சண்டை போடுறான். அப்போ என்னாச்சு, கொஞ்ச நாள் சண்டை போட்டு துவாரத்தின் வழியாக ரத்தம் நிறைய வந்தது. உடனே கிஷ்கிந்தியாவில் இருந்துவா நினச்சா மாலி பிராணனை விட்டுவிட்டான்னு தீர்மானம் பண்ணுறான். இது கூட தவறு கிடையாது, தற்செயலாக நடந்தது. உடனே சொன்னால், ராஜா இல்லாமல் ஒரு தேசம் இருக்கக்கூடாது, மனுஷாளுக்க தான், வானரங்களுக்க தான். வான்மீகி சொல்கிறார், தசரதன் உயிரை விட்டுட்டான். தசரதன் உயிர் விட்ட உடனே ஒரு ராஜா இல்லாத தேசம் எப்படி இருக்கும்னு ஒரு சர்க்கம் பாடியிருக்கார், அராஜகே சர்க்கம்னே அதுக்கு பேர். ராஜா இல்லாத தேசத்தில் இதெல்லாம் நடக்கும்னு எழுதியிருக்கார். அது எல்லாம் ராஜா இருக்கக்கூடிய தேசத்திலே இப்போ நடந்துருக்கு. இப்போ மாலி பிராணனை விட்டுவிட்டான். கிருஷ்ணந்தேல இருக்கிறவா சொன்னா, மாலி பிராணனை விட்டுவிட்டானே, ஒரு ராஜா இல்லாமல் ஒரு தேசம் இருக்கக்கூடாது, சுக்ரீவா ஆகவே நீ பட்டத்திற்கு வர வேண்டும். சுக்ரீவனும் அவனுக்கும் ஆசை கிடையாது, ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, அண்ணனும் பிராணன் விட்டுவிட்டான், அதனால நம்ம பட்டத்துக்கு வந்து விடணும்னு வந்துவிட்டான். இப்போ வாலி துந்துபியோட சண்டை போட்டவன் வெளியில் வந்துட்டான், நேர ராஜ்யத்துக்குள்ளே வந்தான். சுக்ரீவனை பார்த்தான், இவன் ராஜா ராஜாவாக இருக்கான். சுக்ரீவன் அப்போ சொன்னான், என்ன நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், இந்த ராஜ்யத்தில் எனக்கு ஆசை கிடையாது, ராஜா இல்லாமல் தேசம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான், அதனால இந்த ராஜ்யத்துக்கு வந்துவிட்டேனே ஒழிய நீ இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தினால நான் பண்ணலைன்னு சுக்ரீவன் வாலிட்ட சரணாகதி பண்ணினான். என்னை மன்னிச்சுடுன்னு காலில் விழுந்தான். இவன் சரணாகதி பண்ணிய காலத்திலும் வாலி இவனை காலால் தூக்கி எறிஞ்சான். அதைத்தான் பெருமாள் சொல்கிறான், வாலி நீ ரொம்ப சக்தியோடு இருக்கிறவன், தர்மம் தெரிஞ்சவன்னு சொல்கிறியே. இப்போ வாலி கேட்டான், என்னை நீ மறைஞ்சு நின்று அடிச்சே அது சரிதானான்னு கேட்குறான் வாலி. அப்போ தான் வாலியை பார்த்து பெருமாள் கேட்டான், என்னை பார்த்து நான் பண்ணினது நியாயமானு கேட்குறியே, அதுக்கு முதல்ல உன்னிடத்தில் நியாயம் இருக்கான்னு பாரு. உன்னோட தம்பி ஏதோ ராஜா இல்லைங்கிறதுக்காண்டி அவனை ராஜாவாக ஆக்கினான், அவன் நீ வந்தவுடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானே, சரணாகதி பண்ணினானே, அவன் பண்ணிய தவறை ஏற்றுக்கொண்டானே, அவனை நீ மன்னிச்சிருக்கணுமே, நீ என்ன பண்ணினாய், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம், கீழே விதுரன் சொன்னான் இல்லையா, யாரிடத்தில் அதிகாரம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். வாலிட்ட பெருமாள் சொன்னான், உன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினாய், அது சரியல்ல அப்படின்னு சொல்கிறானே. அதே போல் இந்த இடத்துலையும் சொல், சரணாகதி பண்ணணும்னு பெருமாள் சொல்கிறான். வந்தவன் நல்லவனோ கெட்டவனோ, என்னை தேடி வந்தவனோ ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். சரணாகதி பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுக்கு வேறு இன்னும் கதி இல்லையே. விதுரன் சொல்கிறான், ஒருவன் சரணாகதி பண்ணிய பொழுது அவனை கைவிட்டு விட்டால், அவனை கைவிட்டவனுக்கு என்ன, அவனை கைவிட்டவனை உலகத்திலேயே உயர்ந்த பாவி என்று தெரிவிக்கிறார்கள், அவனுக்கும் பிரம்மகத்தி தோஷம் வரும் என்று தெரிவிக்கிறார்கள். இப்போ திருதராட்டன் விதுரன்ட்ட ஒரு கேள்வி கேட்டான், விதுரா நானும் தர்மங்களெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், சாஸ்திரங்கள் வாசிச்சிருக்கேன், ஆச்சாரியனிடத்தில் பாடம் கேட்டிருக்கேன், இப்போ நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாதது அப்படின்னு ஒன்றும் கிடையாது, அப்புறம் நான் ஏன் உன்னிடத்தில் கேட்குறேன்னா, கேட்டுட்டே இருந்தோட ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு தோணும். சரி சரி, விதுரன் சொல்கிறான், நமக்கும் தெரிஞ்சிருக்கு இதான் சரி, பாண்டவர்களை கூப்பிட்டு ஏதாவது கொஞ்சமாவது ராஜ்யத்தை கொடுத்துடுவோம் அப்படிங்கிற புத்தியாவது எனக்கு உண்டாகுமேங்கிறதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப உன்னிடத்தில் கேட்குறேன். எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு மனுஷனை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம், ஹவு டு ரீட் அ பர்சன்,